இதே கோஸ்திசம் தோல்வி. தோல்விங்கிறது ஒரு தீர்ப்பு அல்ல, ஒரு கேள்வி. பெந்தே கோஸ்திசம் இன்றைக்கு தோல்வி போல காணப்படுதா என்பதான் கேள்வி. இன்றைக்கு உள்ள தியானத்தில் அந்த கேள்விக்கான பதிலை நாம் காண இருக்கிறோம். வாசியுங்கள் அப்போ யோவேல் 2:28-29. யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தல 2:11 வாசியுங்கள். அப்போஸ்தல 2:1 அப்போஸ்தல 2:16 போது யோவேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. அந்த தீர்க்க தரிசனத்துக்காக அந்த நாட்களிலே அவர்கள் ஆவலோடு கூட காத்திருந்திருப்பார்கள். வரலாற்றிலே ஒரு காலகட்டத்தில் அந்த தீர்க்க தரிசனம் செய்தியாக மாறுகிறது. நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தி. அன்றைக்குள்ள தீர்க்க தரிசனம் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார், எல்லாரும் எதிர்பார்த்திருப்பார்கள். வரலாற்றிலே பெந்தேகோஸ்தே என் ஒரு நாள் வந்தபோது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டு வந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு இடத்துல அவர்கள் கூடி வந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வந்து இறங்குகிறார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த நாளிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்தபடியினாலே அந்த அனுபவத்தை இன்றைக்கு நான் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறேன். சுருக்கமாக நம்முடைய நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 2000 வருடம் உள்ள சபை வரலாற்றை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். குறிக்கக்கூடியவர்கள் குறித்து கொள்ளுங்க. நேற்று மிக அவசரமாக நான் ஆயத்தப்படுத்தினாலே தமிழில் எல்லாவற்றையும் என்னாலே ஆயத்தப்படுத்த முடியவில்லை. ஆங்கிலத்திலே ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியும். ஒருவேளை தமிழிலே சொல்லும்போது நீங்கள் அதை வேண்டுமானால் தமிழிலே எழுதி கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு பின் ஏறத்தாழ 30 கிறிஸ்தவம் உருவானது. பெந்தேகோஸ்தே நாளிலே கிறிஸ்தவ சபை உருவானது. அந்த முதலாம் நூற்றாண்டு, அந்த 60-70 ஆண்டுகளை அப்போஸ்தலர் காலம் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் காலம் என்று சொல்லலாம். வேதாகமத்திலே யார் எழுதின நிருபங்களை சேர்த்திருக்கிறாள் என்றால், ஒன்று இயேசுவை நேரிலே பார்த்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இயேசுவை நேரிலே பார்த்தவர்களை பார்த்தவர்கள். பவுல் இயேசுவை நேரில் பார்த்ததில்லை, லூகா இயேசுவை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இயேசுவை நேரில் பார்த்தவர்களை அவங்க பார்த்துருக்கிறாங்க. ஒன்று இயேசுவை நேரில் பார்த்தவர்கள், இல்லாவிட்டால் இயேசுவை நேரில் பார்த்தவர்களை பார்த்தவர்கள்.
அந்த காலத்தை நம்ம அப்போஸ்தலருடைய காலம் என்று சொல்லு. 2-3 நூற்றாண்டுகள் பிரியமானலே பயங்கரமான உபத்திரவகம். 10 ரோம ராயர்கள் சபையை அதிகமாக துன்பப்படுத்தினார்கள். லட்சக்கணக்கான் 50 மில்லியன் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 5 கோடி கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளேயே 5 கோடி கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார். 50 மில்லியன் என்று சொல்லுகிறார். 50 மில்லியன் என்றால் 5 கோடி. 5 கோடி கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம், குறிப்பாக ஐரோப்பிய நாடு. இன்றைக்கு நான் பொதுவாக படிக்கிறது ஐரோப்பிய கிறிஸ்தவம். இப்போ இந்தியாவில் வந்த கிறிஸ்தவத்தை குறித்து உள்ள வரலாறு வேறு, ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவமாக அறிகிறது ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை. பிரியமான 2-3 நூற்றாண்டுகள் இந்த கிறிஸ்தவம் பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போனது. இந்த காலகட்டத்தில் தான் 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் அவர் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருகிறார். முதலாவது எடிக்ட் ஆஃப் டாலரன்ஸ். ஏய் உடனடா, அவன் அவன் சாமியை கும்பிட்டு போகிறான், அவனை உபத்திரப்படுத்தாதீங்க, அவன் சாமியை கும்பிடுங்கடா என்று ஒரு மத சுதந்திரம் முதலாவது கிடைக்கிறது. 317 இந்த ஒரு மத சுதந்திரம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அது டாலரன்ஸ். கிறிஸ்தவங்களுக்கு மத சுதந்திரம் கிடைக்குது. அப்புறம் அவன் கிறிஸ்தவங்கள்லாம் கூட்டி வச்சு, என்னடா கிறிஸ்தவன், என்னடா உபதேசம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ஆண்டுகள் அவன் மறிப்பதற்கு முன்பாக கான்ஸ்டன்டைனும் ஞானஸ்தானம் எடுத்து அவனும் கிறிஸ்தவனாக மாறியது. வரலாற்றில் இன்றைய மட்டுமாக இது ஒரு சர்ச்சைக்குரியது. கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனானானா இல்லை கிறிஸ்தவங்க லௌகீகமாக மாறிடுச்சான்னு சொல்லு. இவங்களுக்கு நிறையா ஃப்ரீடம் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்தது. 380 தியோபிசஸ் என்ற ஒரு மன்னன் வருகிறான். அந்த தியோபிசஸ் என்ற மன்னன் அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு இருந்த மதமாக கிறிஸ்தவ மதத்தை அறிவிக்கிறான். முதல் முதலாக வரலாற்றிலே 4ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே கிறிஸ்தவம் ஸ்டேட் ரிலீஜனாக மாறுகிறது, அரசு மதமாக மாறுகிறது. ஐரோப்பிய நாடு முழுவதும் 200 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களை ஒடுக்கின்னு அந்த நாடே கிறிஸ்தவ நாடாக மாறிவிடுகிறது. ஆனால் அதில் இருந்தால் எல்லா தவறான உபதேசங்களும் வர ஆரம்பிச்சு உலகமும் கிறிஸ்தவம் ஒன்றரை கலந்து போனது. பாபிலோனிய பண்டிகைகளெல்லாம் கிறிஸ்தவ பேரில் வர ஆரம்பிச்சு. கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த பெசிலிக்கா என்று சொல்லுகிற சூதாடுகிற இடமெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு சொந்த இடமாக, ஆராதனை ஸ்தலங்களாக மாற ஆரம்பித்தது. அது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ற சொந்த பூமியே கிடையாது. இப்போ இவர்களுக்கெல்லாம் இது சொந்த பூமியாக மாற ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இந்த 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் இது ஒரு ஸ்டேட் ரிலீஜனாக இப்படிப்பட்ட ஒரு உரிமை பெற்று அவங்க இருக்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டில் 537 6ஆம் நூற்றாண்டு பாதியில் பிஷப் கிரெகரியுடைய காலத்தில் ரோமில் இருக்கிற கிறிஸ்தவன்தான் சரியான கிறிஸ்தவன். 6 பெரிய சபைகள் இருந்தன. பாபிலோனில் ஒரு சபை, மேசிடோனியாவில் ஒரு சபை, எகிப்தில் அலெக்சாண்ட்ரியான்ற இடத்துல ஒரு சபை, கலாத்தியாவில் ஒரு சபை, மக்கதோனியா கிரீஸில் ஒரு சபை, ரோமில் ஒரு சபை. அப்படி 6 சபைகள் இருந்தன. இதில் 5 சபைகள் கிழக்கு ரோமில் இருந்துச்சு. ரோமில் இருந்த சபை மாத்திரம் மேற்கு ரோமில் இருந்தது. மேற்கு ரோம் அரசியல் ரீதியாக வலிமை பெற பெற தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன், அவன் அவனுக்கு இஷ்டப்படி உபதேசம். கிரெகரி ஒரு நல்ல பிஷப். இதை கண்ட்ரோல் பண்ணுறக்காக கிரெகரி என்ன பண்ணார், ஒரு ரொம்ப நல்ல சிந்தனையாக இருக்குது. இப்போ நம்ம உபயோகிக்கிற கால அட்டவணை கேலண்டர் இந்த கிரெகரி காலத்தில் தான் வந்த கேலண்டர். அவர் என்ன சொன்னார், எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது, ரோமில் உள்ள கேத்தலிக். கேத்தலிக் என்றால் சபை, ஐக்கியம். ரோமில் உள்ள சபை என்ன சொல்லுதோ அதாங்க சட்டம், மற்றதெல்லாம் சட்டம் கிடையாது. நல்லது, அவர் சொன்னது ரொம்ப நல்ல கருத்து. இதிலிருந்து பின்னாட்களில் ரோம் வந்து எல்லா சபைகளையும் நசுக்க ஆரம்பித்தது. கிழக்கு ரோம் சீனிக்க சீனிக்க சீனிக்க
அவங்களால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சிரியன் கேத்தலிக் உருவாயிடுச்சு. அதுக்கு ஆயுஷே கிடையாது. ஒரு பக்கம் ரோமன் கேத்தலிக், கேத்தலிக் என்றால் சபை. ஒரு வேடிக்கையான ஒரு உண்மை சம்பவம். ஒரு முறை சாந்தம் கெதீட்ரலில் ஒரு புக் ஷாப் இருக்கு. அங்கே நான் போகும்போது சில புத்தகங்கள் வாங்க நாங்கள் போகிறது வழக்கம். அப்படி நான் இருக்கும்போது ஒரு கேத்தலிக் சிஸ்டர், ஒரு நல்ல மதர் கூட அந்த நல்ல ரேங்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர் அப்படின்னாங்க, குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் அப்படின்னு, யா ஃப்ரம் முச் பேரிஷ் அப்படின்னாங்க, புரசவாக்கம் பேரிஷ் அப்படின்னு. அவங்களுக்கு புரசவாக்கத்தில் பேரிஷ் இல்லையோ என்னமோ தெரில, அப்படி ஏற பார்த்தாங்க. அரி ரோமன் கேத்தலிக் அப்படின்னாங்க. ஐ ஆம் சென்னை கேத்தலிக் அப்படின்னு. ஓ ஆர் யூ த ஃபவுண்டர்னாங்க. எஸ் ஐ ஆம் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். சிரிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மெல்லாம் கேத்தலிக் தான். கேத்தலிக் என்றால் லத்தீன் மொழியில் சபை என்ற அர்த்தம். கேத்தலோ சிட்டி என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கேத்தலிக்கெல்லாம் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த ரோமன் கேத்தலிக் உலகளாவிய ஒரு சபையான பிறகு ஏறத்தாழ 1000 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. மிட்6லேருந்து 6ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலேருந்து 15ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி வரைக்கும் ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் சபையினுடைய இருண்ட காலம் என்று சொல்லலாம். எல்லா தவறான உபதேசங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், கட்டிடங்கள், இன்றைக்கி நம்ம சபை அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் அது காரணம் இந்த 1000 ஆண்டு நடந்த காரியங்கள். அதை குறித்து இப்போ விவரமாக சொல்ல விரும்பலை. இந்த 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் 1517 மார்ட்டின் லூத்தர், அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் புரட்சி பண்ணியிருக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தருக்கு அன்றைக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு கிடைத்தது. சொன்னது போல் விவரமாக அதெல்லாம் பார்க்க முடியாது. அவரால் அன்றைக்கு நின்று பிடிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, சீர்திருத்த சபை உருவானது 16ஆம் நூற்றாண்டில், 1000 வருஷம் கழித்து. இந்த சீர்திருத்த சபையை குறித்து நம்முடைய வேதம் சொல்லும்போது சர்தே சபை, செத்த சபைன்னு தான் சொல்கிறார். அது செத்த சபை, ஒரு சின்ன சீர்திருத்தம். என்னென்னா அவங்கெல்லாம் சிலுவையில் இயேசு பொம்மை வச்சுருப்பாங்க, க்ரூசி ஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க. க்ரூசி ஃபிக்ஸ் என்று சொன்னால் அந்த காலத்தில் யார் மேலேயாவது சூனியம் செய்யணும்னா ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மையுடைய கை காலெல்லாம் ஆணி அடித்து அந்த பொம்மையை அந்த சிலுவையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் க்ரூசி ஃபிக்ஸ். அதில் ஃபிக்ஸ் வச்சு அவன் பேரை மேலே எழுதி மந்திரம் செய்வாங்க. அதே மாதிரி ஏசு கை காலில் ஆணி அடித்து அவர் பேரை மேலே எழுதி வச்சு அதை கும்பிடுவாங்க. இந்த சிலுவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன எல்லாருக்கும் பயம், சிலுவை எடுத்துகிட்டு பிசாசு உள்ளே வந்துடுமே அப்படின்னு பயம். 1000 வருஷம் அதில் பழகிட்டாங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்க முடியல, நீ விளங்குற மாதிரி சொல்ற. உடனே என்ன பண்ணாங்க, சரி இயேசு பொம்மை இல்லாத சிலுவையை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சீர்திருத்தம் தான். சிலுவை ஒரு கொலைக்கருவி, அந்த கொலைக்கருவியை எடுத்துருங்கன்னு சொல்ல முடியலை, பொம்மை இல்லாத சிலுவையை வச்சுக்கோங்க, ஒரு சீர்திருத்தம். அதே மாதிரி கோயில் தான், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு தான். அங்கே கல்யாணம் கட்டக்கூடாதுனாங்க, இங்கே கட்டிட்டு கொஞ்சம் ஒழுங்காக இருங்கப்பான்னாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய மாற்றங்கள்லாம் வரலை இந்த சபையை குறித்து வேதம் சொல்லும்போது செத்த சபை என்று தான் சொல்லுகிறேன். இந்த சீர்திருத்தம் வந்தோடனே நிறைய பேர் நிறைய காரியங்களை எதிர்பார்த்தாங்க. இப்போ ஸ்விங்லிங்கிறவர்லாம் ஒருத்தர் வந்தார். ஆனால் இது வெறும் சீர்திருத்தத்தோடு நின்னதை ஒழிய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகலை. அந்த சீர்திருத்தத்தில் கிடைத்த ஒரு விளைவு, எல்லாரும் பைபிள் வாசிக்கலாம். ஆனால் இந்த சீர்திருத்தம் ஆழமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. அப்போ ஸ்விங்லிங்கிறவர்லாம் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறார். லூதரை பின்பற்றினா என்னடா மொழி ஞானசாமி எடுக்கணும்னு பாவி பசங்க வாங்கடா அப்படின்னு கூட்டு போய் இந்த ஜுங்கிலியை பின்பற்றினவங்களை தண்ணியில் முழுக்கியே கொன்னாங்க. 1000 பேருக்கு அதிகமாக இங்கிலாந்தில் மாத்திரம் லூதரனால் கொண்டப்பட்டது வரலாற்று உண்மை. அப்போ சில தப்பி ஓடினவங்க தான் அமெரிக்கா போய் சேர்றாங்க. பேப்டிஸ்ட் என்று அழைக்கப்பட்டாங்க. முதல்ல அவங்க ஆனா பேப்டிஸ்ட் என்று அழைக்கப்பட்டாங்க. ஆனா பேப்டிஸ்ட் என்றால் திரும்பவும் ஞானஸ்நானம், திரும்பவும் திருமுழுக்கு. அவங்க ஆனா பேப்டிஸ்ட், அகெயின் பேப்டிசம், 2வது முறை பேப்டிசம். இவங்கள லூதரன் கொண்டாங்க.
இது வரலாற்றில் என்றைக்கு நம்ம சத்தியத்துக்காக நின்னாலும் மற்றவங்க நம்மளை கொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த ரிஃபர்மேஷன் வந்து ஒரு பூரணமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அந்த காலகட்டத்திலே தான் ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது. பிரியமானவர்களே, 16th century பின்பகுதி 17th century பக்தி மார்க்கம், பரிசுத்த மார்க்கம், பியூரிட்டன்ஸ் என்ற ஒரு கூட்டம் வருகிறது. பியூரிட்டன்ஸ் என்ற ஒரு கூட்டம் வருது. இந்த பியூரிட்டன்ஸ் என்று சொல்கிறவங்க ரொம்ப பரிசுத்தமாக ஜீவிக்கணும், ஏழ்மையாக இருக்கணும், வசனத்தை கை கொள்ளணும், பரிசுத்த ஜீவியாக இருக்கணும், போய் பேசக்கூடாது, ஆடம்பரம்லாம் வேண்டாம், இப்படி பெரிய பெரிய கதீட்ரல், இப்படி பெரிய பெரிய ஆலயம்லாம் நமக்கு வேண்டாம், நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், இப்படிப்பட்ட கட்டடங்கள்லாம் தேவையில்லை, வீடுகளில் கூடி ஆராதிக்கலாம், வசனத்தின்படி ஜீவிக்கணும் அப்படிங்கிறத இந்த பியூரிட்டன்ஸ் கொண்டு வராங்க. ஜான் மில்டன்லாம் ஒரு பியூரிட்டன், ஜான் பனியன் ஒரு பியூரிட்டன். ஒரு இந்த ரிஃபர்மேஷன் சர்ச்சுக்குள்ளேயே ரோமன் கத்தோலிக்கிலேருந்து நம்ம வெளியே வந்திருக்க, இந்த ஸ்பீக்கர் சரியா இல்லை, ரொம்ப எக்க வருது பாரு. பிரியமானவர்களே, இதை வேணால் கொஞ்சம் குறைச்சி பாருங்க, எக்க ரொம்ப இருக்கு. பிரியமானவர்களே, இதை கூட்டிக்க, அதை குறைச்சிட்டு. ஹல்லேலூயா. ஒரு அடிப்படையில் ஒரு ஏழ்மையான வாழ்க்கை, வேத வசனத்தின்படி உள்ள ஒரு வாழ்க்கை, இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பியூரிட்டன்ஸ் வர்றாங்க. இந்த பியூரிட்டன்ஸுடைய நாட்களில் தான் 18th-19th century ஒரு ஹோலினஸ் ரிவைவல் மிஷனரி மூமெண்ட், அது வரைக்கும் கிடையவே கிடையாது. பரிசுத்தமாக ஜீவிக்கணும், பாவம் செய்ய, இது வரைக்கும் யாரும் பாவத்தெல்லாம் பற்றி பேசவே இல்லை. இன்றைக்கி நம்ம மகாமகம் கும்பகோணத்தில் 46 லட்சம் பேர் திருமுழுக்கு எடுத்தாங்க. எதுக்காக திருமுழுக்கு எடுத்தாங்க? அவங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணும், அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக திருமுழுக்கு எடுத்தாங்க. பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். அந்த 46 லட்சம் பேர் திருமுழுக்கு எடுக்கும்போது ஏன் இயேசுவி நாமத்தில் திருமுழுக்கு எடுக்க கஷ்டப்படுறாங்க? இயேசுவி நாமத்தில் திருமுழுக்கு எடுக்கும்போது அவங்க பாவ வாழ்க்கையை விட்டு ஒரு புது வாழ்க்கை தொடங்கணும்னு சொல்லி நம்ம உபதேசிக்கிறோம். அதனால் அவங்க திருமுழுக்கு எடுக்க கஷ்டப்படுறாங்க. நீ திருமுழுக்கு எடுவன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ பழைய வாழ்க்கையிலே இருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கு சில சபைகள் அதை சூட்சமாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தொடமாட்டோம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உடுத்தலாம், எத்தனை மனைவியோடும் கூட இருக்கலாம், எவ்வளோ நகை வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னமானால் நூற்றுக்கணக்கான ஜனம் திருமுழுக்கு எடுக்கவர். என்றைக்கு இந்த வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அன்றைக்கு தான் அவங்க இந்த வழிக்குள்ளே வர கஷ்டப்படுவாங்க. லூதரனுடைய நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஜீவியத்தை குறித்த ஒரு எம்ஃபசிஸ் கிடையாது. அதனால் நிறைய பேர் ப்ரொட்டஸ்டன்ட்டுக்கு வந்தாங்க. ஆனால் வேதத்தை படிக்க 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 இந்த ஹோலினஸ் மூமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ஏதோ பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் நம்ம எப்படி கிறிஸ்தவங்களாக இருக்க முடியும், இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு ஒரு படோடபமான வாழ்க்கை இருக்க அப்படின்னு சொல்லி 19th century ஹோலினஸ் ரிவைவல் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சே வந்தது. வரலாற்றிலேயே முதல் முதலாக இருக்கிற பதிவுபடி ஜோனத்தான் எட்வர்ட் என்பவர், 18th century துவக்கம். பிரியமானவர்களை, இந்த ஜோனத்தான் எட்வர்ட் ஒரு பிரசங்கம் பண்ணுறார், அதாவது 18th century நடுப்பகுதி. இன்றைக்கும் வரலாற்றில் அந்த பிரசங்கம் இருக்குது, நான் அந்த பிரசங்கத்தை வாசித்திருக்கேன். சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிரி காட், கோபம் நிறைந்த கர்த்தருடைய கரத்திலே பாவிகள். அது வரைக்கும் வரலாற்றில் யாரும் பாவத்தை கண்டித்து பேசவே இல்லை. 18th century மைய பகுதியில் தான் இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற செய்தி வருகிறது. போராடமெல்லாம் ஜானத்தான் எட்வர்ட் பேசுகிறாரு, அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த 18th century முன்பாக வரலாற்றிலே அப்போஸ்தலருடைய நாட்களுக்கு பிறகு யாரும் பாவத்தை பற்றி பேசவே இல்லை.
அதே காலகட்டத்தில் தான் இந்த 18 நூற்றாண்டுடைய மைய பகுதியிலே தான் மிஷினரி ஊழியங்கள் தொடங்குகின்றன. மோர்வியாம் என்ற நாட்டிலிருந்து சில மிஷினரிகளை அனுப்பியிருக்கிறார். அதற்கு முன்பாக கேத்தலிக்ஸும் கொஞ்சம் மிஷினரி ஊழியங்கள் செய்திருக்கிறார். ஆனால் இந்த ரிஃபர்மேஷன் சபையில், சீர்திருத்த சபையில் 18 நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து தான் மிஷினரி மூவ்மெண்ட் வருகிறது. அதில் நாம் அறிந்தபடி அந்த 18 நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்தவர் தான் வில்லியம் கேரி. அவ பிரியமானவர்களை 18 நூற்றாண்டினுடைய மைய பகுதியிலே இல்லாவிட்டால் கடைசி நாட்களிலே இந்தியாவுக்கு மிஷினரியாக வருகிறார். இந்த வில்லியம் கேரிக்கு பிறகுதான் நம்ம அறிந்திருக்கிற ஹட்சன் டெய்லர், அதோனிராம் ஜட்சன், சிடிஸ்டட், நிறைய பேர் சொல்கிறோம்ல மிஷினரி, டேவிட் லிவிங்ஸ்டன், இவங்க எல்லாம் வில்லியம் கேரியுடைய காலத்துக்கு பிறகுதான். அப்போ இந்த 18 நூற்றாண்டு 19 நூற்றாண்டில் தான் ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் ஆத்தும பாரம், கிறிஸ்தவ வரலாற்றிலே ஒரு மாற்றம் வருகிறது. இவங்க எல்லாம் டிஸ்கண்டென்ட் குரூப்ஸ் அப்படின்னு சீர்திருத்த சபையால் விமர்சிக்கப்பட்டாங்க. திருப்தி இல்லாத அதிருப்தியாளர்கள். ஜான் வெஸ்லி, அவர் ஒரு பியூரிட்டன், அவர் ஹோலினஸ் ரிவைவலுக்கு இருந்தார். ஜான் வெஸ்லி, அவர் தம்பி சார்ல்ஸ் வெஸ்லி. ஜான் வெஸ்லியை சர்ச் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து நீக்கிட்டாங்க. ஜான் வெஸ்லியுடைய மனைவி சர்ச் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு ஐயர் மகா, ஒரு பாஸ்டருடைய மகா. அப்போ அது ஐயர் மகா இல்லாட்டா பாஸ்டர் மகா, ரெவரண்டு மகா. அவளுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, தான் புருஷனுக்குள்ள ஏதோ பேய் வந்துச்சு, பிசாசு வந்துருச்சு அப்படின்னு தான் அந்த அம்மா பயந்துருக்கிறாங்க. இவர் பாவத்தை குறித்து பேசும்போது ஜான் வெஸ்லி என்ன சொல்லுவாராம், நீ பிரசங்கம் பண்ணும்போது ஒன்று ஆத்மா உழணும் இல்லைன்னா கல் உழணும் பார், அப்படி பேசியிருக்கார் அவர். இவரை சபையிலேருந்து நீக்கிட்டாங்க. அப்புறம் இவரை பின்பற்றினவங்கெல்லாம், இப்போ நம்ம சொல்கிறோம் அண்ணாவை பின்பற்றினா அண்ணாடிஎம்கேங்கிறோம். அதே போல் ஜான் வெஸ்லியை பின்பற்றுகிறவர்கள் வெஸ்லியன்ஸ் என்று அழைக்க அவருடைய பேரில் சபை உருவாச்சு. ஆனால் அதுக்கு முதல் பேர் வந்து மெத்தடிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மெத்தட் வேறு மாதிரி இருக்குது. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் உள்ள அந்த ப்ரேயர், அந்த ஆர்டர், அந்த அங்கி, அதெல்லாம் இல்லை. இவங்க ஆற இவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவங்க மெத்தடே வேறு மாதிரி இருக்குங்கிறனால தான் மெத்தடிஸ்ட் நாங்கள். அப்போ அதிலிருந்து ஒரு பிரிவு தான் வெஸ்லியன்ஸ். அவங்க இன்னும் வெஸ்லியை ஃபாலோ பண்ணணும், மெத்தடிஸ்ட்லேருந்து பிரிஞ்சவங்க தான் வெஸ்லியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் அன்றைக்கு இருந்த சீர்திருத்த சபையால் டிஸ்கண்டென்ட் குரூப்ஸ், அதிருப்தியாளர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அதே போல் பேப்டிசம் எடுக்கணும்னு சொன்ன ஒரு குரூப் வந்துச்சு. பிரஸ்பிடேரியன் அப்படின்னு ஒரு குரூப் வந்துச்சு. பிரஸ்பிடேரியன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பிரதர் அண்ட் மிஷன் சொல்கிறோம். பிரஸ்பிடர்ஸ் என்றால் மூப்பர்கள், எல்டர்ஸ். இவர் அங்கிப்பட்ட ஐயர்லாம் ஒன்றும் வேணாம், புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது நம்ம எல்லாரும் சகோதரர்கள். ஸோ சபையில் உள்ள மூப்பர்கள் சபையை நடத்தலாம், இதுக்குன்னு ஒரு கிளர்ஜி தேவையில்லை. இவங்க எல்லாமே அன்றைக்கு கிளர்ஜிக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஏன்னா கேத்தலிக் சபையில் இருந்த மாதிரியே ரிஃபர்மேஷன் சபையிலையும் அந்த கிளர்ஜியுடைய ஆதிக்கம் வர ஆரம்பிச்சு. நான் சொல்கிறேன் கேளு, கேத்தலிக் சபையில் நம்ம ஐயா பாஸ் இளங்கோலாம் இருக்கார், அவங்களுக்கு நல்லா தெரியும். கேத்தலிக் சபையில் கிராமத்தில் மணி அடித்து இந்த வீட்டில் எவனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு பேர் அந்த ஆளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்படி தானே அந்த ஃபாதர் சொல்லிட்டா சொன்னால் தான், யாரும் கேட்க மாட்டாங்க. அதே போன்ற ஒரு அதிகார வர்க்கமாக இந்த ரிஃபர்மேஷன் சபையும் மாறும்போது இந்த பிரஸ்பிடேரியன் வந்தாங்க. இன்றைக்கு அதை நம்ம பிரதர்ன்னு சொல்கிறோம். ஜகவாசன்மா, லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லர்ஷிப், இதெல்லாம் பிரஸ்பிடேரியன்லேருந்து வந்து. பிரஸ்பிடேரியன் என்றால் எல்டர்ஸ் என்று அர்த்தம். எல்டர்ஸே ஆளலாம் அப்படின்னு ஒரு காலம் கட்டம் வந்துச்சு. இப்படிப்பட்ட டிஸ்கண்டென்ட் குரூப்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. இந்த டிஸ்கண்டென்ட் குரூப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் சொல்றோம். அன்னைக்கு அவங்கள அதிருப்தியாளர்கள் சொன்னாங்க. இந்த வெஸ்லியன்ஸ், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் இந்த ரைரி பைபிள்லாம் படிப்பீங்க. இந்த ரைரி அவங்கெல்லாம் அந்த காலத்தை சேர்ந்தவங்க. அவங்க கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு 7 உபதேசம் கொண்டு வந்தவங்க. இதெல்லாம் இன்றைக்கி நம்மளும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பின்பற்றியிருக்கோம். கிறிஸ்தவங்கன்னா மறுபடி பறந்திருக்கணும், பார்ன் அகேன் இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், சால்வேஷன். ரெண்டாவது
மீட்கப்பட்டிருக்கணும், பழைய பாவத்தை விட்டுருக்கணும். ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கவன் நெகைமையில சொல்லியிருக்க, அந்நிய பெண்களை திருமணம் பண்ண அனுப்பிடுன்னு இருக்கு. அது மாதிரி ரெண்டு பொண்டாட்டி கட்டியிருந்தாலும் ரெண்டாவது பொண்டாட்டி அனுப்பிடு, ஈவு இறக்கம் பாராட்டாத, அமலேக்கியர் மேலே இறக்கம் பாராட்டக்கூடாது. நீ சாராய கடை வச்சிருந்தா விட்டுரு, அதுக்கு நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, சாராய கடை விற்க வைக்காத. அவங்க வந்து தங்க மெஜிஷியன்ஸ் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் ஒருத்து புக்ஸை விற்றாங்க. நீ அந்த தப்பான தொழிலை விட்டுரு, விபச்சாரம் பண்ணால் ரட்சிகோட விபச்சாரம் பண்ணுவியா? விட்டுரு, பாவத்திலிருந்து வெளியே வா. அதே பாவத்தில் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டனா பாவத்தை விட்டுறணும், அது அவன் தொழிலோ ஏதோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினாங்க. ரிடம்ஷன், மீட்கப்படணும். சாக்கடையில் கிடைத்த ஆண்டவர் சாக்கடையில் ஒன்று தூக்கணும், பிரசங்கத்தை கண்டிப்பாக சொல்லிடுவேன். பாவத்தை விடணும், எகிப்தை விட்டு வெளியே வா. இன்றைக்கெல்லாம் அந்த பிரசங்கம் இருக்கா இல்லையா தெரியல, அன்னைக்கு இருந்துச்சு. இது எப்போ 19வது நூற்றாண்டு இறுதியில் உருவாகுது. அந்த ரிடம்ஷன் மாத்திரமல்ல, சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகணும், பிரிந்து வாருங்க. அன்னைக்கு பிரசங்கத்திலெல்லாம் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்க. கிறிஸ்தவங்க இந்து கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, இந்து சாவுக்கு போக மாட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, நீ பிரிந்து வரணும், ஒரு செப்பரேஷன் இருக்கணும். அதான் பரிசுத்தமாகுதல். அதை மன்னித்து கொள்ள, அதுக்கு முன்பாக ஜஸ்டிஃபிகேஷன், நீ நீதிமானாக்கப்படணும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நீ நீதிமான் ஆக்கப்பட்டவனாக வீட்டுக்கு தெரியும், அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டன். நோ கில்ட். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இங்கே இருக்க சில அண்ணன் பொன்ராஜ் மாதிரி பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், ஏதோ பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் பத்து ஒரு 4 நாளாக ஒரே ஃபீவராக இருக்கு, அப்படியாப்பா உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணப்பா, என்ன தப்புன்னு பார்ப்பா, ஆஃபீஸில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அப்படியா முன்னால் ஜெபம் பண்ணிப்பார், என்ன தப்பு, ஏன் கர்த்தர் இதை அனுமதிச்சார்னு பார்ப்பாம்மா. இப்போ போய் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னோம்னா, நீங்கள் 3 நாள் மெட்ராசின் போடுங்க, நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் எடுங்க, இந்த டாக்டரை போய் பாருங்கள், நானும் அங்கே தான் போயிட்டு வந்தேன், காலம் மாறி போச்சு. நீங்கள் நம்ம பாவத்தெல்லாம் ஆராய்ந்து பார்க்குற கடனே பாவமே இல்லைன்னு சொல்கிற காலத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு வந்து நீதிமானாக்கப்படணும், அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீ நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அந்த சாங்டிஃபிகேஷன், பிரிந்து வருகிற உபதேசம். அப்புறம் 5வது ரெஸ்டிடியூஷன், நீ தவறாக ஏதாவது வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்கணும். அந்த பாபிலோனிய சால்வ அவன் வீட்டில் இருந்தால் அவன் வீட்டுக்கு சாபம் வரும். உங்கள் அப்பா வட்டி வாங்கி சம்பாதித்த பணத்தில் நீ வீடு கட்டியிருந்தானே, அந்த வீட்டில் சாபம் இருக்கும், அந்த வீட்டை நீ அனுபவிக்கக்கூடாது, கொடுத்துரு. உங்கள் அப்பா கொள்ளையடித்த பணத்தை நீ அனுபவிக்கக்கூடாது, உங்கள் அம்மா விபச்சாரத்தில் சம்பாதிச்சிருந்தா அதை நீ அனுபவிக்கக்கூடாது, அதுவும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது, அது இருக்க வரைக்கும் உனக்கு சாபம் இருக்கும், அநியாயமாக சம்பாதிச்சதை நீ திருப்பி கொடுத்துரு. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் உண்டு, அவர் டவுரி வாங்கி கல்யாணம் கட்டிட்டார். அவர் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சபைக்கு போனார். அந்த சபையில் டவுரியெல்லாம் பற்றி அந்த நாட்களில் ரொம்ப கடினமாக பேசுவாங்க, ரொம்ப பெரியவர். அங்கே போனோன்னா, ஐயோ நம்ம டவுரி வாங்கின தப்பு அப்படின்னு அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்த உடனே என்ன செய்கிறாரு, அவர் மாமனார்கிட்ட போய் சொல்கிற, மாமா மாமா நான் இப்படி டவுரி வாங்கின தப்பு, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் டவுரியை திருப்பி தந்துடுறேன் அப்படி. மாமனார் ஒரே சந்தோஷம், ஆச்சரியம், சரி அப்படி. ஆனால் ஒன்றே ஒன்றே நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தந்துடுறேன், சரி கொடுங்க அப்படி. மருமகன் திரும்பி வாங்க முடியுமா? ஸோ மருமகன் டவுரியெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தார். மாமனார் அவரும் பெரிய பணக்கார், ஒரு பிடி கம்பெனி ஓனர். உடனே மாமனார் என்ன பண்ணார், இவங்க வீட்டு செலவுக்கெல்லாம் அவர் எவ்வளவு திருப்பி கொடுத்தாரோ, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாருன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு அன்னைய கணக்கு, இன்னைய கணக்கில் சொன்னால் இவர் 10000 ரூபா திருப்பி கொடுத்தா அவர் 12000 ரூபாய்க்கு வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி போட்டுருவார். ஒரு டிரான்சாக்ஷன். ஆனால் மனசாட்சி எப்படி, எப்படி நான் தப்பாக வாங்கிட்டேன், அதை திருப்பி கொடுக்கணும். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க கூட டவுரி எப்படி கிடைக்கும்னு பார்த்து செய்கிறோம், எவ்வளோ பணம் கிடைக்கும். ஒரு நாள் இப்படி தான் ஒரு பையன், ஊழியத்துக்கு ட்ரைனிங்கில் இருக்க பையன் எழுதியிருந்தான், எனக்கு ஊழியத்துக்கு ஏற்ற மனைவி வேணும்னு. உடனே மூத்த ஊழியக்காரர் கேட்டார், என்னப்பா ஊழியத்துக்கு ஏற்ற மனைவி வேணுன்றிருக்கே, என்ன மாதிரி சொல்கிறேன், ஒன்றும் இல்லையா, ஊழியத்துக்கு ஏற்ற மனைவி அதான்ப்பா, ஊழியத்துக்கு ஏற்ற மனைவி நான் எப்படி கேட்குற, ஊழியத்துக்கு ஏற்ற மனைவி ஐயா. அடே ஊழியத்துக்கு ஏற்ற மனைவினா என்ன,
நல்லா கொட்டடிக்கணுமா, நல்லா பாட்டு பண்ணுவேன், என்னப்பா செய்யணும்? இல்லை, கீழே வீடு, கீழே சபை, மேலே வீடு, அப்படி ஊழியத்துக்கேற்ற மாதிரி பூமி தர்ற மனைவி வேணும்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்படித்தான் நான் வியவஸ்தை கட்டு ஒரு இடத்துல பேசி போட்டேன். டவுரி வாங்குறவங்கெல்லாம் கம்பிக்கு பின்னால் நிற்கணும்னு பேசிட்டேன். மோகன் கேட்டாங்க, நம்ம மற்றவங்களுடைய அப்ரிசியேஷனை விரும்பலாமான்னு. நமக்கு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது யாராவது அழுதாலும் சந்தோஷம், யாராவது சிரித்தாலும் சந்தோஷம். எல்லாம் பொம்மை மாதிரி உட்காந்துருந்தோம்னா நம்ம என்ன கல்லுக்கா பேசுகிறோம், ஒரு உணர்ச்சி வேண்டாமா அப்படின்னு யோசிப்பேன், நான் யோசிப்பேன். ரெண்டு பிள்ளைங்க முன்னால் இருந்தாங்க, ரொம்ப விழுந்து விழுந்து இந்த பாப்பா சிரிச்சாச்சு. நான் வாலிபா பிள்ளை, நம்ம பிரசங்கத்துக்கு இந்த குறிப்புக்கு இந்த பிள்ளை சிரிக்காளேன்னு இருந்துச்சு. கூட்டம் முடிஞ்சோடனே கணவனோட வந்தேன், நீங்கள் எங்கிட்ட தான் பேசுனீங்கன்னா. நான் சொன்னோம்ல, அப்படி யாராவது சொன்னால் சந்தோஷமாக தானே இருக்கும், அது கழுத பேசினாலும் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கிட்ட தான் பேசுனீங்கன்னா அப்படியா? நானும் சிரிச்சேன். பாஸ்டர் இவர் ஊழியம் செய்கிறார், டவுரி வாங்கி என்னை கல்யாணம் கட்டியிருக்காரு. அடப்பாவுமே இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஒன்று அவன் சொன்னான், நான் டவுரி வாங்கி சபை தான் கட்டியிருக்கிறேன், நான் டவுரி வாங்கி சபை தான் கட்டியிருக்கிறேன். அன்றைக்கு ரெஸ்டிடியூஷன், நீ தவறாக வாங்கினா திருப்பி கொடு. ஒரு டிக்கெட், ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போயிருப்பான், பிரசங்கத்தை கேட்டு டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டுருவான். இல்லை இன்னும் புத்தியாக இந்தியன் இதுக்கு ரயில்வே போர்டுக்கு லெட்டர் எழுதுவான், நான் தவறாக டிக்கெட் வாங்காமல் போய்விட்டேன், அந்த பணத்தை செலுத்துகிறேன்னு அனுப்பிடுவேன். எம்மோ சாட்சி சொல்லுவாங்க, நான் வந்து ஆஃபீஸ் பேன ஆஃபீஸ் இங்கில் என் பையனுடைய ஹோம்ஒர்க் சேர்த்துட்டேன், கருத்தர் பேசினார், ஒரு பாட்டில் இங்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஆஃபீஸ் பேப்பரில் என் பொண்ணுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சேன், கருத்தர் பேசினார், ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துட்டேன். இப்படிலாம் சாட்சி சொல்லுவாங்க. ஒருத்தர் சாட்சி சொல்லுவார், நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பாட்டிகிட்ட கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் போயிட்டேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார், என் ஊருக்கு போய் அந்த பாட்டியை தேடினேன், கண்டுபிடிக்கவே முடியலை, கடைசியில் கிழவியாக இருக்கிறா, ரொம்ப வயசாகிடுச்சு. அந்த பாட்டிகிட்ட போய் சொன்னேன், பாட்டி பாட்டி நான் உன்ட்ட 5 பைசா கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் போயிட்டேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார், பாட்டி இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ, உனக்கு ஒரு புடவையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஏசு சாமியை ஏற்றுக்கோ, ஏசு சாமி உண்மையான தெய்வம் அப்படின்னு ஆத்தும பாரத்தோட சாட்சி சொல்லிட்டு வந்து அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு குட்டி மெசேஜ் கொடுத்துட்டு சபையில் வந்து சாட்சி சொல்லுவார். அது மாதிரி ஒரு கூட்டத்தில் கேட்டேன், அப்படிலாம் இன்றைக்கி ஆண்டவர் பேசினார், இன்றைக்கி ஏன் பேச மாட்டேக்காருன்னு. கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு அனுபவம் உள்ள பாஸ்டர் என்கிட்ட வந்தார், என்ன வியவஸ்தை கட்டதனமாக சொல்கிறீங்க, அன்றைக்கி ஒரு இங்க் ஒரு பேனால் இங்க் எடுத்து உபயோகிச்சுட்டாங்க, ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டோம், 2 பேப்பர் எடுத்துட்டோம், ஒரு கோயில் பேப்பர் வாங்கி கொடுத்துட்டோம், இன்றைக்கி அவன் ஆஃபீஸே தூக்கிட்டு போயிடறா, அப்புறம் என்னதை கொண்டு திருப்பி கொடுக்குறதுன்னு. இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த ஹோலினஸ் மூமெண்ட்டுக்கு பிறகு இந்த ரெஸ்டிடியூஷனை ரொம்ப வலியுறுத்தினாங்க. உங்களுக்கு சிலருக்கு தெரியும், அந்த நாட்களில் 3 நாள் கன்வென்ஷன்னா ஒரு நாளாகிலும் சகைய கதை இருக்கும். சகைய கதை இல்லாமல் 3 நாள் கன்வென்ஷன் எங்கேயுமே இருக்காது. நீ திருப்பி கொடு, பாபிலோன சால்வியை திருப்பி கொடு, அநியாயமாக வாங்கினதுண்டானாலும் நாலத்தினியாக திருப்பி கொடு, அப்போதான் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். இப்போலாம் அந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது. உங்களை கூப்பிட்ற இடத்துல பண்ணினீங்கன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க. பிரியமானவர்களே, அப்புறம் ரெக்கன்சிலியேஷன், அவரோடு ஒப்புரவாகுதல். அதை தான் ஒரு காலகட்டத்தில் ஏதேனின் அனுபவம்லாம் போச்சு. நானும் தேவனும், வாக்கிங் வித் காட், டாக்கிங் வித் காட், எங்கே போனாலும் கையில் ஒரு பைபிள் வச்சுருக்கணும், சாப்பாட்டு மேஜை கூட நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு மேஜை கூட திருவிருந்து மேஜை மாதிரி இருக்கணும் என்றெல்லாம் ஆண்டவரோடு ஒப்புரவாயிது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவா எப்படி ஆண்டவரோடு ஒன்றா நடந்தாங்களோ அதே மாதிரி பாட்டில் வாக்கிங் வித் காட், டாக்கிங் வித் காட், இது தேவனோடு ஒப்புரவானோங்கிற உபதேசம் வந்துச்சு. அதை தொடர்ந்து குளோரிஃபிகேஷன், அவருக்குரிய மகிமை எனக்கு கிடைக்கும், ஒரு நாள் நான் மறுரூபமாவேன், பரலோகத்துக்கு போவேன், அப்போதான் டிஎல் மூடியெல்லாம் சாகும்போது எல்லாரையும் கூட்டு டாட்டா பை பை அடியோ அடியோன்னார், அடியோனா குட் பை, என் ஆண்டவர் கூப்பிட வந்துட்டாரு, இப்போ நான் பரலோகத்துக்கு போகிறேன், அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு செத்தாங்க. எல்லா பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வச்சாங்க, எங்கள் தாத்தாவை பற்றி கூட அப்படி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய அப்பாவை பற்றி. இதில் அந்த இது இத்தனை மணிக்கு சாவேன்னு சொன்னார், ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். அன்றைக்கு எல்லாரையும் ஊர்லேருந்து வர வச்சாரு, மத்தியானம் பார்த்து எல்லோரும் நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் 3 மணிக்கு இறந்துருவேன் அப்படின்னாரு. நீங்கள் அப்புறம் சாட மாட்டீங்க, போய் சாப்பிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு சத்தா செத்தாருன்னெலாம் கதை சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கே ஐசியூவில் இருக்கிறாங்க, கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது.
வாயில் எல்லாம் டியூபாக மாட்டி இருக்குது. கடைசியில் அந்த மெஷினில் பீன்னு ஒரு சத்தம் வருது. உடனே நர்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு வெளியே வந்து சொல்கிறா போயிட்டாரு. யார் கூட இருந்தோம், முந்தையாவது பாட்டு பாடினாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இப்போ கடைசி வரை யாருன்னா அந்த டியூட்டி நர்ஸ் தான். கடைசி வரை யார்? டியூட்டி நர்ஸு. பிள்ளையும் கிடையாது, கொண்டாட்டியும் கிடையாது, உறவும் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே இல்லையா பிரியமானவர்கள்? அன்றைக்கு அந்த ஒரு மகிமையான நம்பிக்கை, பரலோகத்துக்கு போகணும் அந்த சாவை குத்தி அவங்களுக்கு ஒரு பயமே கிடையாது. அவங்களாம் அன்றைக்கு அந்த மரணத்தை எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு தெரியாமல் கோயிலில் வந்து ஜோதி தோன்றும் ஒரு தேசம்னு பாட்டு பாடினாலே விசுவாசி முறைக்கிறான். என்ன பாச சாவு பாட்டு பாடுறேன் எங்கள் சபையில்? சில சபைகளில் அந்த பாட்டெலாம் சபையில் பாடக்கூடாது. சபையில் பாடினா குதுகெல்லாம் கொண்டாட்டம் ஹோய் அப்படின்னு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். போயிட்டு எருசலேமே நாளையும் நான் ஆசித்த வீடாதே அப்படின்னா பிரியமானவர்களே, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஏற்பு கிடையாது. இதுதான் அந்த ஹோலினஸ் மூமெண்ட், அவங்களுடைய ஒரு பெரிய டாக்டரிங். இதுதான் அவங்களுடைய டாக்டரிங். இப்படிப்பட்ட காலகட்டத்தை மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், பொய் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவ பையன் பொய் சொல்கிறானாடாம்பாங்க. இதை கிறிஸ்தவன் உண்மையை சொல்லிட்டான்னா ரொம்ப ஆச்சரியம். ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் நிறைய. ஊழியக்காரங்க உண்மை பேசிட்டாங்கன்னா அது பெரிய பெரிய ஆச்சரியமான செய்தியாக இருக்குது. ஊழியக்காரங்க உண்மை பேசுகிறாங்களோ இல்லையோ, ஊழிய ஸ்தாபன தலைவர்கள் உண்மை பேசிட்டாங்க அப்படின்னா எல்லாம் மயங்கியே விழுந்துருவோம் போல. அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு கிறிஸ்தவன் நான் போய் பேச மாட்டான், கிறிஸ்தவ வீட்டில் நான் சண்டை இருக்காது, விபச்சாரம் இருக்க, கிறிஸ்தவனுக்கு வீடு கொடுக்குறான் அவன் சண்டையே போட மாட்டாங்கடாமா. இன்னைக்கு சொல்கிறான் கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்காதேங்கிறான், வீடு கொடுக்காதேங்க. ஊழியக்காரனுக்கு வீடு கொடுக்காதா கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு சொந்தமாக்கிட்டு கேஸ் போட்டு வேண்டாங்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு பேர் மாறிடுச்சு. அன்றைக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம், கிறிஸ்தவங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவ வீட்டில் சண்டை இருக்காது, விபச்சாரம் இருக்காது, குடி இருக்காது. அந்த பியூரிட்டன்ஸ் பீரியட், அவங்க ரோமன் கத்தோலிக்காக இருப்பாங்க, சீர்திருத்த சபையாக இருப்பாங்க, இல்லைனா இந்த டிஸ்கண்டன்ட் குரூப்ஸில் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. மெத்தடிஸ்ட், வெஸ்லி, பேப்டிஸ்ட். அன்றைக்கு இப்படி ஒரு பரிசுத்த ஜீவியம், காலையில் கிறிஸ்தவங்க இருக்கிற வழியாக வாக்கிங் போனால் நல்லா பாட்டு பாடி ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, குடும்ப ஜபம் இருக்கும். வெளியே போகிறோம் அப்படின்னா, ஊருக்கு போகிறோன்னா எல்லாம் நின்று குடும்பமாக ஜெபம் பண்ணி அங்கே 91 சங்கீதம் படித்து அப்பா ஜெபம் பண்ணி எல்லாம் போவாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஜெபம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது அவங்க நாய்க்கு கூட ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த நாயும் அங்கே ஜெபத்தில் உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கு அந்த குடும்பங்களில் ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கும். இந்த பரிசுத்த ஜீவியத்தினுடைய ஒரு பகுதி தான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் ரொம்ப பக்தியா கோயிலில் வந்து நெடு முழங்கால் படிடுவாங்க. நம்ம சபைகள்லாம் இப்போ சேர் போட்ட பிறகு முழங்கால் படிடுற பழக்கமே போயிடுது. அப்படி இதுக்கு முன்னால் தரையில் உட்கார்ந்தா கூட முழங்கால் படிட்டா இந்த தீக்கோழி மாதிரி, தீக்கோழி மண்ணில் தலையை புதைச்சிக்குமா, அதே மாதிரி தலைகீழே விழுந்து தான் நம்மெல்லாம் கும்பிடுவோம். ரோமன் கத்தோலிக்க சபையில் இல்லைன்னா நல்ல சீர்திருத்த சபையில் ஒரு ஆளை அப்படி பார்க்க முடியாது. எங்கள் அப்பாலாம் 89 வயசு, நெடு முட்டியில் நிற்பாங்க. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை வயதானப்போ கொஞ்சம் தளர்ந்துருப்பாங்க. எங்களுக்கு அம்மா ஜெபம் பண்ணுறாங்கன்னா முக்காடு போட்டுட்டு முட்டியில் இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பாதி ஜெபத்தில் கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நினைவு இருக்கு. அந்த காலத்தில் ஒரு பேட்ச் குத்திக்குவாங்க, சைக்கிளில் வசனம் போட்டுக்குவாங்க, எதுனாலும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் செய்வாங்க. ஒரு கல்யாணத்தில் அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு புடவை கொடுக்கணும் புடவைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, தேங்காய் கொடுத்தா தேங்காய்க்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு ஆரஞ்சு கொடுத்தா ஆரஞ்சுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் செய்வாங்க. ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி ஜீவியம், இன்னொரு பக்கம் ஆத்ம பாரம், இன்னொரு பக்கம் ஆத்ம பார். இதெல்லாம் இந்த 19 நூற்றாண்டு 20 நூற்றாண்டுடைய தொடக்கம்னு சொல்லலாம். ஆத்ம பார்,
வீட்டு வேலை செய்கிறவட்டா கடவுளை பற்றி சொல்லுவாங்க, கோயிலுக்கு வாம்பாங்க, வேலைக்காரியே கோயிலுக்கு வாம்பாங்க, பால் ஊத்துறவனே கடவுளை பற்றி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடவுளை பற்றி சொல்லுவாங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் யாரை பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிக்கப்பட்டேன்னா ஞானசனம் எடுத்துட்டியா, ஞானசனம் எடுத்துட்டேன்னா பரிசு அபிஷேகம் பெற்றியா, பரிசு அபிஷேகம் பெற்றேன்னு சொன்னால் எந்த கோயிலுக்கு போகிறேன், எங்கூட கோயிலுக்கு எப்படியாவது நான் பிடிச்சி கோயிலுக்கு கொண்டு வந்துடுவேன். அன்றைக்கு ஒரு விதமான ஆத்ம பாரம், பரலோக பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். இன்னைக்கு இன்னொரு விதமான ஆத்ம பாரம், மற்ற சபைக்கு போகிறேன்னு எப்படியாவது பிடுங்கி எடுத்து நம்ம சபைக்கு கொண்டு வந்துடணும். ஒரு சபையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே மீன் பிடிக்கிறவர்கள சுற்றி நிற்பாங்க. அந்த குட்டை கலங்கும்போது நம்ம எவ்வளோ மீனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பைபிளில் இருக்குது, மீன் பிடிக்கிறவர்கள் இரு மரங்களும் நிற்பார்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போய் மீன் பிடிக்கிறவன் நிற்பாங்க. கலங்கின கொட்டையில் மீன் பிடிக்கிறது அதெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது, மீன் பிடிக்கிறவங்க தான். ஆண்டவர் மீன் பிடிக்க சொன்னாரேன்னு மீன் பிடிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் ஆத்ம பாரம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 19 நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ஜெர்மனியில் பதிவு செய்யப்பட்டபடி கஸ்டவ் வான் பெல்லோ அப்படிங்கிறவர் இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு இருந்தால் நிறைய பேர் பேசியிருக்காங்க. எங்கள் தாத்தாவுடைய அம்மா, எங்கள் கொள்ளு பாட்டி, என் கொள்ளு பாட்டி கூட இப்படி ஏதோ பேசுவாங்க அப்படின்னு பின்னால் கேள்விப்பட்டேன். அவங்க முற்றத்தில் உட்காந்துக்கிட்டு கையில் தண்ணி வச்சுருப்பாங்களாம், இப்போ அப்பப்போ நம்ம உளருவாங்களாம், யாருக்கும் அது அந்நிய பாஷன்னு தெரியாது, உளறி வர்றவங்க மேலே தண்ணி தெளிப்பாங்களாம், பிசாசு பிடிச்சவங்க சோகமாயிருவாங்க, வியாதியஸ்தரெல்லாம் சோகமாயிருவாங்களாம். அப்போ இந்த 19 தொடக்கத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கிரியை ஆரம்பித்து விட்டது. பிரியமானவர்களே, வரலாற்றுக்காக உங்களை சொல்கிறேன், இந்த 19 மைய பகுதியில் எட்வர்ட் ஐவிங் அப்படின்னு இங்கிலாந்தில் ஒரு பெரிய பிரசங்கி வர்றார். அவர் தான் முதல் முதலாக இந்த கரிஸ்மெட்டிக் கிஃப்ட்ஸ் நமக்கு வேணும், அந்நிய பாஷை பேசணும், ஆவிக்குரிய வரங்கள் சுகமாக்குற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், இதெல்லாம் சபைக்கு வேணும், இதெல்லாம் பைபிளில் இருக்குது, இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமாக பேச ஆரம்பிக்கிறாரு. எட்வர்ட் ஐரிங் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த எட்வர்ட் ஐரிங் தான் முதல் முதலாக சொன்னது, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு அடையாளம் பாஷைகளை பேச வேண்டும். ஆனால் அவர் கடைசி பேசல, அவருக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. எட்வர்ட் ஐரிங்க்கு இந்த வெளிப்பாடு வந்திருக்கு. முதல் முதலாக வரலாற்றில் இந்த 18 மைய பகுதியில் எட்வர்ட் ஐரிங் சொல்கிறார், பாஷைகளை பேசணும், அது வரம் திரும்ப சபைக்கு வேணும் அப்படின்னு பேசுகிறார். அவருடைய காலத்தில் அதை அவர் அனுபவிக்காமல் போய்விடுகிறார். அவருடைய நாட்களில் அவருக்கு பின்னால் வந்தவங்க தான் சிம்சன், ஜான் டவி என்ற இந்த பெந்தகோச அனுபவத்தினுடைய முன்னோடிகள். இந்த ஐரிங் அவருடைய சபையில் வளர்ந்தவர் தான் சார்ல்ஸ் பர்காம் என்கிறவர். இவங்க எல்லாருமே ஒரே காரியத்தில் உறுதியாக இருந்தாங்க, நமக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசணும். ஆனால் இதை சொல்லும்போது டபிக்கும் அந்த அனுபவம் கிடையாது, சிம்சனுக்கும் அந்த அனுபவம் கிடையாது, பர்காமுக்கும் அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் இதை குறித்து ரொம்ப வைராக்கியமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றில் ரொம்ப முக்கியமான சம்பவத்துக்கு நான் வந்திருக்கிறேன். 19 முடிந்து 20 தொடங்குகிறது. 1901 ஜனவரி மாதம் 1 எப்போதுமே பிரகாம் இதை குறித்து ரொம்ப பேசுவார். பிரகாமுடைய ஆராதனை காலையில் 10 ஆரம்பித்ததுன்னா சாதாரணமாக 12 ஆராதனை இருக்குமா, எவ்வளோ நேரம் சொல்லுங்கண்ணே, நீங்கள் பயப்படாதீங்க. பர்காமுடி ஆராதனை எவ்வளோ நேரம் இருக்குமா, 12. ஆனால் நிறைய நாட்களில் காலையில் 2-3 தான் முடிப்பார். காலையில் 10 ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் 2-3 தான் முடிப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சிஸ்டர் சாராணி சபையில் 10 ஆராதனை ஆரம்பித்து 10 ஆரம்பித்து ஏறத்தால 4 முடியும். அப்போ பெந்தேகோஸ்தே ஆராதனை என்றால் 6 நேரம் இருக்கணும்.
பெந்தேகோஸ்தே ஆராதனை என்றால் 6 மணி நேரம் இருக்கணும். நான் ஏசியாக்கு வரும்போது 4 மணி நேரம், 4.5 மணி நேரம், 9.5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. பொதுவாக ஏசியில் அப்போ ஆராதனை முடிகிற நேரம் 2 மணி. யாருக்கு அண்ணன் நினைவு இருக்கா? நரிசல்ல கை வைத்துறாங்க. 2 மணிக்கு தாங்க முடியும். ஜாஸ்வாக்கு நினைவு இருக்கு. ஸ்டாண்டர்ட். நிறைய பெந்தேகோஸ்த சபையில 3 மணி நேரம் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த சிஎஸ்ஐலாம் குட் ஃப்ரைடேக்கு மட்டும்தான் 3 மணி தியானம். எங்கள் பெந்தேகோஸ்த சபையில் வார வாரம் 3 மணி தியானம் தான். பிரசங்கமே 3 சிஸ்டர்ஸ்லாம் 3.5 மணி நேரம் அவங்களுடைய பிரசங்கம் இருக்கும் சாதாரண. அது எப்போ குறைய ஆரம்பிச்சதுன்னா இந்த கேசட் போட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த C19 ஒரு கேசட் உண்டு, 1.5 மணி நேரம் ஓடும். அதனால் எல்லாருமே அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே பிரசங்கத்தை முடிக்கணும். சுருக்க ஆரம்பித்தாங்க. சுருக்க ஆரம்பிச்சதுக்காரணம் இந்த C90 கேசட் வந்த பிறகு தான். எனக்கு தெரிஞ்ச பெரிய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, அந்த மெசேஜ் ஒரு கேசட்டுக்குள்ளே அடங்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, C60 போட்டோம். ஏன்னா அதான் குவாலிட்டி நல்லா இருக்கும்னாங்க. அது 1 மணி நேரமாக மாறிச்சுது. அப்புறம் C45 45 நிமிஷம் மாறிச்சுது. இப்போ அதிகமாக 20 நிமிஷம் பேசுனா ஜாஸ்திங்கிற மாதிரி ஆகி போயிடுது. விசுவாசிங்களும் ஏதோ சாஸ்திரத்துக்கு கோயிலுக்கு வர்றாங்க, சம்பிரதாயத்துக்கு கோயிலுக்கு வர்றாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு போனால் போது என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னேன், ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பேசி யாராவது திருந்திருக்காங்களான்னு. ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பேசி யாராவது திருந்திருக்காங்களா? வர்றவனும் சபையை விட்டு போயிடுறோம். ஏதோ வந்தானா 2 வார்த்தை சொல்லுங்கள், குறிப்பை சொல்லுங்கள், அவன் எழுதுமா சந்தோஷம். 1 மணி நேரத்துக்குள்ள சர்வீஸ் பிரசங்கம் முடிஞ்சா சந்தோஷமாக போவான். அடுத்த வாரம் 4 பேரை கூப்பிட்டு வருவோம். நீங்கள் போட்டு 2 மணி நேரம் 6 அறுன்னு அடுத்த சபைக்கு எங்கே ஆள் வரும் அப்படிங்கிற காலம் ஆயிடுச்சு. பிரகாம் இருந்தால் செத்து போயிடுவார். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 3 மணிக்கு முடிப்பார். இவரும் இந்த அவங்களுடைய தலைவர்கள் எட்வர்ட் ஐவிங் அவங்கெல்லாம் சொன்ன பிரசங்கத்தை கேட்டு அபிஷேகம் பண்ணணும், அந்நிய பாஷை பேசணும், நமக்கு அந்த அனுபவம் வேணும்லாம் ஜெபிச்சிருக்காரு. அன்னைக்கு அந்த இரவு ஜெபத்தில் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் அந்த சபையில் இருந்த ஆக்னஸ் ஆஸ்மா என்ற ஒரு பெண் மேலே இவர் கைகளை வைக்கும்போது அந்த பெண்ணுக்கு அபிஷேகம் வந்துடுச்சு. ஆனால் அந்த பாஸ்டர் பிரகாமுக்கு அப்போ அபிஷேகம் கிடையாது. இது என்ன பாஷை பேசுதோ தெரில. 3 நாள் அந்த அம்மா சைனா பாஷை பேசிச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வரலாற்றில் இருக்கு. இந்த அம்மா தான் முதல் ஒருத்தர் கை வச்சு ஜெபிக்கும்போது அபிஷேகம் பெற்றவங்க. நான் சொன்ன அந்த கஸ்டோ வான் பெல்லோ, அது ஜெர்மனியில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் வீட்டில் நிறைய பேர்லாம் அபிஷேகம் பெற்றாங்க. அது நெடுகவே தொடரலை. ஆனால் இப்படி அபிஷேகத்துக்காக ஜெபிச்சு கை வைக்கும்போது அபிஷேகம் பெற்றது இந்த ஆக்னஸ் அஸ்மான் என்றவங்க. அவங்க சபையில் நிறைய பேர் அபிஷேகம் பெற ஆரம்பித்தாங்க. வெஸ்லி மிஷனில் வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. பிரியமானவர்களே, அந்த 20ஆம் நூற்றாண்டில் ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் ஆத்ம பாரம், இப்படி அவங்க நிரம்பி இருக்கும்போது ஒரு 50-60 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம், பக்தி, ஆத்ம பாரம் என்று இருந்த அந்த காலகட்டத்தில் பரிசுத்தாவியானவர் பின்மாரியாக அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். இந்த அனுபவம் இந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் வந்தது. பிரியமானவர்கள் எல்லாரும் அன்னி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். எப்போதுமே எனக்கு இந்திய தேசத்தை குறித்து ஒரு பெருமை உண்டு. 1904ஆம் ஆண்டு ஒரு 3 வருஷத்துக்குள்ளாக பூனே பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்தில் முதலாக மினி ஏப்ரன் என்ற அந்த பெண்மணி அபிஷேகம் பெறுறாங்க. அந்த வரலாற்று சம்பவத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். இப்படி இந்த ஃபயர் பேப்டிசம் வெஸ்லி, இவங்களும் வெஸ்லி மிஷனை சேர்ந்தவங்க. இப்போ வெஸ்லி மிஷன்லலாம் இப்படி அபிஷேகம் பெறுறாங்க. ஃபயர் பேப்டிசம், அக்னி ஞானஸ்தானம் பேசும்போது சில பிள்ளைங்க பண்டிட் ரமாபாய் பாய்ட்டு போய் கேட்குறாங்க. பண்டிட் ரமாபாய் அப்போ தான் வெல்ஸ் ரிவைவலுக்கு போயிட்டு வர்றாங்க. பண்டிட் ரமாபாய்ட்டு போய் கேட்குறாங்க, அம்மா இது என்னன்னு கேட்குறாங்க. பண்டிட் ரமாபாய்க்கு சொல்ல தெரில. ஆண்டவர்கிட்ட கேளுங்கிறாங்க. ஒரு குரூப் சில்ட்ரன் ராத்திரியெல்லாம் செபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு அக்னி ஞானஸ்தானம் தாரு, அக்னி ஞானஸ்தானம் தாருன்னு
சொல்லிட்டு ஒன்றும் நடக்கலை, எல்லாரும் ஜெபிக்க போய் தூங்க போயிட்டாங்க. ஆறே ஆறு பிள்ளைங்க ராத்திரி ஒரு மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை, பிள்ளைங்கள்லாம் தூங்க போயிட்டாங்க. மினி மாத்திரம் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா. காலையில் நாலு நாலரை மணிக்கு பெரிய சத்தம் கேட்குது. உடனே வார்டன் பதறி அடித்து வர்றாங்க. வந்தால் மினியை சுற்றி நெருப்பு திகு 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 நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வார்டனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ரெண்டு மூணு பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வர்றாங்க. கிட்ட வந்து பார்த்தா அந்த அக்னிக்குள்ளாக இருந்து மினி ஏபிரகம் பாஷைகளை பேசி கொண்டிருந்தா. ஹல்லேலூயா. அமெரிக்கா அவரை எழுப்புதல் வருவதற்கு முன்பாக, ஜெர்மனியில் எழுப்புதல் வருவதற்கு முன்பாக, 1904 என் தேசத்தில் என் தேவன் பரிசுத்தாவியின் பின்மாரியை கட்டளையிட்டான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி போவான். அதற்கு பின்பு ஏறத்தாழ 600 பேர் நம்முடைய தாய் திருநாட்டில் பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்தில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கல்கத்தாவில் உள்ள சில்லிகுரி என்ற இடத்துலேயும் பெரியமலை, அங்கே தான் இவர் வந்து இறங்குறார், யார், நம்ம வில்லியம் கேரி. சில்லிகுரியிலேயும் ஒரு பெரிய அபிஷேக எழுப்புதல் வந்தது என்ற வரலாற்று உண்மை இருக்கிறது. இந்த கட்டத்தில் தான் பிரகாம் சபையில் அபிஷேகம் பெற்ற ஒரு கருப்பின் அமெரிக்க, ஒரு கருப்பின் அமெரிக்க ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்து, அவங்கெல்லாம் அந்த நாட்களில் ஒதுக்கப்பட்டவங்க. வெள்ளை நிறத்தவருக்கு என்ற தனி கோயில், கருப்பு நிறத்தவருக்கு என்ற தனி கோயில். இந்த ரிஃபர்மேஷனுக்குள்ளே சீர்திருத்த சபைக்குள்ளேயும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த வில்லியம் சேமர் என்ற இந்த கருப்பினத்தை சேர்ந்தவர் சார்ல்ஸ் பர்ஹாம் சபையில் இங்கிலாந்தில் அபிஷேகத்தை பெற்று அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போனோடனே வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்னா, இவர் தான் அந்த யோவேல் 2:28 திரும்ப உயிர் கொடுத்தார். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவார், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளலாம்டா, நீ யாராக இருந்தாலும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். 100 பெற ஆரம்பித்தார்கள். நம்முடைய இந்தியாவில் அபிஷேகம் ஊற்றப்பட்டு 2 கழித்து தான் அமெரிக்காவில் இருந்த அசூசா ரிவைவல் வந்தது. அசூசா ரிவைவலில் ஆஸ் கண்டிஷனல் ரிசீவர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய சத்தியம் வெளிப்பாடானது. பிரியமானவர்களே, அதை தான் பின்மாறி அப்போஸ்தலருடைய காலத்தில் ஊற்றப்பட்டது முன்மாறி, இப்போ ஊற்றப்பட்டது பின்மாறி என்று சொல்லி எல்லாரும் 100 அபிஷேகம் பெற ஆரம்பித்தாங்க. வெஸ்லி சபையிலிருந்து, மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து, பேப்டிஸ்ட் சபையிலிருந்து கூட இந்த அபிஷேகம் பெறல் தள்ளி வைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, எங்களுக்கு இந்த அபிஷேகம் பெறலுக்கு ஒரு குரூப் வேணும். இவங்கெல்லாம் சீர்திருத்த சபையிலிருந்து வெளியே வந்தவங்க, மெத்தடிஸ்ட் வெஸ்லி இவங்கெல்லாம். இப்போ இவங்க சபையிலிருந்து இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். முதல் முதலாக சர்ச் ஆஃப் காட் இன்கார்பரேட்டட், அதான் பெந்தேகோஸ்தே சபையாக ரிஜிஸ்டர் ஆகுது. இப்படி அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்கு ஒரு சபை வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும். இவங்களெல்லாம் தங்களை லேட்டர் ரெயின் செயின்ஸ், பின்மாறி பரிசுத்தவான்கள் என்று அழைத்தாங்க. பேக் டு த பைபிள், நமக்கு இந்த மிஷினரி சர்ச்சும் வேண்டாம், இந்த சீர்திருத்த சபையும் வேண்டாம், ரோமன் கத்தோலிக்க சபையும் வேண்டாம், எல்லாம் அதே பண்டிகை, அதே அங்கி, அதே வாழ்க்கை முறை, இதெல்லாம் வேண்டாம். நம்ம அப்போஸ்தலக பேக் டு த பைபிள், பில்லிகிரம் ப்ரோக்ராம் கூட ஒன்று உண்டு, அது பேர் பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள். நம்ம பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள். அதனால தான் அவங்களுடைய காலத்தை அப்போஸ்டலிக் ரிவைவல் அப்படின்னு சொன்னேன். அனைக்கு எந்த சபை பேர் வச்சாலும் அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி, அப்போஸ்டலிக் ஃபெய்த் டேபர்நாக்கிள், அப்போஸ்டலிக் ஹோலினஸ் சர்ச், அப்போஸ்டலிக் ஃபெய்த் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அப்போஸ்டாலிக். வி வாண்ட் டு கோ பேக் டு அப்போஸ்டாலிக் டேஸ். சபையில் அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊழியங்களுக்கு பேரே அப்போஸ்டலிக் சர்ச் என்று வைக்கப்பட்டது. இதில் மெயின் அந்த சர்ச் ஆஃப் காட்ல, இந்த ஹோலினஸ் மூவ்மெண்ட்ல, இப்போ அடுத்த படி வர்றாங்க, சரீர பரிசுத்தம் தேவை. ரிஃபர்மேஷன் சர்ச்சிலையும் பியூரிட்டன்ஸ் மத்தியிலையும் உள்ளான பரிசுத்தத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. இப்ப பரிசுத்தாவி நம்ம சரீரத்தில் வந்திருக்குது, நம்ம சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அதுல இருந்து அந்த நகைப்படக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது, சரீர மீட்பு வேணும், சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ், இது எல்லாமே இந்த ஹோலினஸ் மூவ்மெண்ட், முதல்ல ஹோலினஸ் ரிவைவல்,
இப்போ வந்து அந்த ஹோலினஸே ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. பெண்கள் முடிவெட்டக்கூடாது, பெண்கள் டிவைடர் ஸ்கர்ட் போடக்கூடாது. குளிர்காலத்தில் எங்கள் சபையில் உள்ள ஒரு பெண் அமெரிக்காவில் இதே மாதிரி ஒரு ஹோலினஸ் சர்ச்சில் இருக்கா, அந்த பொண்ணு என்கிட்ட அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, குளிர்காலத்தில் கூட அவங்க பேண்ட்ஸோ டிவைடர் ஸ்கர்ட்டோ போடக்கூடாது. ஸோ உள்ளே ஒரு தெர்மோவேர் பேண்ட்ஸ் மாதிரி உள்ளே ஒரு தெர்மோவேர் போட்டுட்டு மேலே இந்த நம்ம பிள்ளைகள் போடுற மாதிரி ஸ்கர்ட், ஏன்னா பெண்கள் டிவைடர் ஸ்கர்ட் கூட போடக்கூடாது. இன்றைக்கும் இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு முடிவெட்டக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த ஹோலினஸ் இயக்கமாக மாற ஆரம்பித்தது. அப்போ வந்த ஒரு சர்ச் பேர் தான் ஃபுல் காஸ்பல் சர்ச். ஃபுல் காஸ்பல், ஃபுல் காஸ்பல் என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆவியிலும் ஆத்மாவிலும் மாத்திரமல்ல நம்ம பரிசுத்தம் சரீரத்திலும் வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு பேர் தான் ஃபுல் காஸ்பல் சர்ச் என்று அழைக்கப்பட்டது. ஒரு ஹோலினஸ் மூமெண்ட் வந்துச்சு. ஹோலினஸ் மூமெண்ட் வரும்போது தான் சரீர மீட்பு, நம்ம சரீரம் அருபமாகும். அது வரைக்கும் யாரும் இந்த ரேப்சர் செகண்ட் கம்மிங்லாம் பார்த்ததில்லை, ரேப்சரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். வருகை நம்ம திடீர்னு மாயமாயிருவோம், அருபமாகும் அப்படின்னு சொல்லி ரேப்சரை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். இவங்க பரிசுத்தாவியில் நிரம்ப நிரம்ப பவர் மினிஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிச்சு. ஹீலிங், மிரக்கல்ஸ், எக்ஸாட்டிசம். எக்ஸாட்டிசம்னா பிசாசுகளை துரத்துறது, பெரிய பெரிய மிரக்கல், மரித்தோரை எழுப்புறது. இந்த பவர் மினிஸ்ட்ரி, ரிலீஸ் த பவர் ஆஃப் காட், அப்படியே வர்றவங்களை குஷ்டத்தை சுகமாகறோம், குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, முடமை எளிமை நடக்கிறான், ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க, வீல் சேரில் கொண்டு வர்றாங்க, எழும்பிடுறான். பெரிய பவர் வாஸ் ரிலீஸ்ட். இந்த பவர் மினிஸ்ட்ரி வந்த உடனே பிரியமானவர்களே, ஹையர் லைஃப் மூவ்மெண்ட். இப்போ இந்த ஹோலினஸ் எக்ஸ்டர்னல் ஹோலினஸ்லாம் ரொம்ப தேவையில்லை, அதெல்லாம் பர்சனல். இதுதான் சர்ச் ஆஃப் காடுக்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கும் பெரிய வித்தியாசம் வந்துச்சு. ஹோலினஸ் இஸ் அ பர்சன். இவன் நான் சஃபாரி போட்டிருக்கேன், பாஸ்டர் ஜிப்பா வேஷ்டி போட்டிருக்கிறாங்க, இவங்க ஒயிட் ஷர்ட் கலர் பேண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க கலர் ஷர்ட் கலர் பேண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் யார் ஹோலி? யாருன்னா வேஷ்டியை கட்டி வந்திருக்கார். இதில் யார் ஹோலி? இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். நம்ம ஹையர் லைஃப், அதான் வில்லியம் பிரன்ஹாம், அவருக்கு பின்னால் கேத்ரின் குல்மன். கேத்ரின் குல்மனுடைய ஒரு டிசைபிள் தான் பின்ஹின். ஹையர் லைஃப், இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய ஒரு மேகசின் பெயர் கூட உன்னத ஜீவியம், ஹையர் லைஃப். இந்த ஹையர் லைஃபை ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாம் இந்த ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக. இந்த ஹையர் லைஃப்ல இருந்து தான் பிரியமானவர்களே, ஸ்போக்கன் வேர்ட், ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தைக்கு பவர் இருக்கு, நாவு உருவாக்கும் சக்தி, எல்லாமே பைபிள் பேஸ் தான். ஆண்டவர் வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது, ஹி சென்ட் ஹிஸ் வேர்ட். ஒரு பக்கம் பார்த்தா ரைட் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு உபதேசம் காலத்தினால நிற்கலை. இந்த ஸ்போக்கன் வேர்ட் பவர் மினிஸ்ட்ரி, வேர்ட் ஆஃப் ஃபெய்த், கெனத் ஹேகின். அந்த கெனத் ஹேகினுடைய மினிஸ்ட்ரி தான் இன்னைக்கு நம்ம ஏஎஃப்டின்னு சொல்கிறோம். அவங்க ஆரம்பத்துல கெனத் ஹேகினோட தான் அட்டாச்சாக இருந்தாங்க. அதுதான் நம்ம ஊரில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் ஃபாலோ பண்ண, நான் அவங்ககிட்ட நேருக்கு நேர் பேசியிருக்கேன். கெனத் ஹேகினுடைய வேர்ட் ஆஃப் ஃபெய்த், கெனத் ஹேகினுடைய வேர்ட் ஆஃப் ஃபெய்த்துக்கு அப்புறம் ஃபோர்த் டைமென்ஷன் பாலி ஆங்கிச்சோ. ஃபோர்த் டைமென்ஷன், இந்த கெனத் ஹேகினுடைய வேர்ட் ஆஃப் ஃபெய்த் தான் ராபர்ட் டில்டன் அவங்கெல்லாம், கெனத் கோப்லண்ட், இதெல்லாம் நம்ம ஊர்லேயே ரொம்ப பிரமாதமாக ஓடிச்சு. இந்த பெந்தேகோஸ்திலிருந்து இந்த அந்நிய இந்த பரிசுத்தாவி பொழுந்தரப்பட்டதுலேருந்து இதெல்லாம் கடகடகன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோர்த் டைமென்ஷனா விஷுவலைசேஷன், நீ பார், நீ எதை கேட்கிறாயோ அதை கருத்தை தருவா. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ, உனக்கு மனைவி வேணும், எப்படிப்பட்ட மனைவி வேணும் எழுது, நல்லா ஃபேராக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், மூக்கு கிளிமூக்கு மாதிரி இருக்கணும், என்ன வேணுமோ எழுதி வச்சுக்கோ, அதில் கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏன்னா இயேசு என்ன சொன்னார், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை தருவேன். எதை கேட்கிற அதை கொடுப்பான்.
கொஞ்சம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நல்ல மனைவி தரணும். அப்புறம் சொன்னப்பா, ஐயா என் முன்னாடி அடிக்கடி சீக்காளியாக இருக்கிறா, மூணாவது வீட்டில் தும்முனா இவளுக்கு கோல்டு பிடிச்சிருது. ஆமாம், நீ ஒல்லியா வேணும் ஒல்லியா வேணும்னு கேட்ட ஆண்டு உனக்கு நோஞ்சானை கொடுத்துட்டாரு, நீ கேட்டதை கொடுத்தாரு. ஒரு நாள் வந்து சொன்னான்னா, கொத்தி கொதறிடுறாயாண்டன். ஆமாம், கிளிமுக்கு வேணும்னு கேட்ட கருத்தர் கிளிமுக்க கொடுத்துருக்காரு, கிளி என்ன செய்யும், கொத்தத்தான் செய்யும். பிற ஒரு நாள் வந்தானா, ஐயா அவ சருமத்தில் ஏதோ ஒரு வியாதியானார். ஆமாம், வெள்ளையா வேணும்னு வெண்குஷ்டத்தை கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுறது, நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுத்துட்டாரு, சரிதானே? இதான் ஃபோர்த் டைமென்ஷன். இதோ அவர் டேபிள் வேணுமா, எழுதி வச்சு செபிச்சாராம், இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் வேணுமா, அதே டேபிள் வந்துடுச்சு. நீ பாரு, விஷுவலைஸ் பண்ணு. இதெல்லாம் வந்து மாந்திரிகத்தில் இருக்கு, இந்த விஷுவலைசேஷன். நம்ம வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல நடக்குங்கிறது, மந்திரம் சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறது. அதுக்கு வேட் ஆஃப் ஃபேத் என்ன அளவுக்கு போயிடுச்சுன்னா, பக்கத்தில் ஒரு கார் நிற்கும், பக்கத்து வீட்டுக்காரன் கார், இவன் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவான், கை வச்சு, ஆண்டவர் இந்த காரை எனக்கு தார், ஆண்டவர் இந்த காரை எனக்கு தார். இவன் லேண்டு பார்ப்பார், லேண்டு ஊழியத்துக்கு, ஆண்டவர் எனக்கு இந்த லேண்டை தார், ஆண்டவர் எனக்கு இந்த லேண்டை தார். எங்கள் பயிற்சி பாருங்க, இதுதான் வேர்ட் ஆஃப் ஃபைத். ஆண்டவர் நீ கொடுக்குற காசு சோதரம், யார் பக்கத்து விட்டு லேண்டு, எப்படி அந்த லேண்டு ஹஹா நான் கன்ஃபஸ் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இந்த லேண்டை கொடுப்பாருன்னு கன்ஃபஸ் பண்ணேன், கொடுத்துட்டாரு. பிறன் பொருளை இச்சியாதிருப்பாகன்னு வேறு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவன் அவன் காருக்கா சோகம் பண்ணான்னு கருத்தர் கொடுத்துட்டார். இங்கே வசனம் இடிக்கு பார்த்தீங்களா, பிரியமானவர்களே, அதில் இருந்தால் அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், கார் கட்டால் கார் கிடைக்கும், லேண்டு கட்டால் லேண்டு கிடைக்கும், நீ என்ன கேட்குறியோ அது கிடைக்கும், ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு கேட்டால் பில்டிங் கிடச்சிரும். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வந்தது. இன்றைக்கு ஹைப்பர் கிரேஸ், எல்லாம் கிருபை, நீ பாவத்தெல்லாம் விட வேண்டாம். எப்போ பாவத்தை விட்டு அப்போ கிருபையிலேருந்து விழுந்துட்டேன், நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, நியாயப்பிரமாணத்தில் கருத்தை மீட்டுட்டார், இனி அதெல்லாம் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். இப்போ தான் இந்த கேள்வி வருகிறது, பெந்தேகோஸ்திசம் தோல்வியா இல்லையா, பெந்தேகோஸ்திசம் தோல்வியா இல்லையா என்ற கேள்வி வந்திருக்கு. பிரியமானவர்களே, ஒரு சில வசனத்தை பார்த்து நம்ம கடந்து போவோம். முதலாவது பெந்தேகோஸ்டலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதை சொல்கிறோம். பெந்தேகோஸ்டலிசம் என்று சொன்னால், ரட்சிப்பில் ரெண்டாவது அனுபவம் உண்டு. பரிசுத்தாவியினால் நம்ம ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிப்பு பரிசுத்தாவியானுடைய கிரியை தான், ஆனால் ரட்சிப்பில் ரெண்டாவது அனுபவம், செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்று மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை, பிதா தான் வெளிப்படுத்தினார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். பவுல் தமஸ்குக்கு போகிற வழியிலே ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆனால் சில நாட்கள் கழித்து அனன்யா வந்து ஜெபிக்கும் போது தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். தேர் இஸ் அ டெஃபினிட் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்தாவியினால் நம்ம ரட்சிக்கப்படுகிறது வேறு, ரட்சிக்கப்பட்டனா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியினால நிரப்பப்பட வேண்டும். இந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம், பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசுகிறது. இது 18th century இறுதியில் எட்வர்ட் ஐவிங் கொண்டு வந்த ஒரு டீச்சிங். அதுக்கப்புறம் ஜான் டவி, சிம்சன், லின்சே கார்டன் இவங்கெல்லாம் அதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க மாணவன் சார்ல்ஸ் பெர்காம், சார்ல்ஸ் பெர்காம் சபையில் இது நடக்குது. அதை வில்லியம் சேவர் அமெரிக்கா கொண்டு போகிறார். இதெல்லாம் வெல்ஸ் ரிவைவல் இந்தியாவுக்கும் வருது, சில்லிகுரிக்கு வருது, புனேக்கு வருது. வில்லியம் சேவருக்கு பிறகு சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட் இந்த அனுபவத்தை உலகம் முழுசும் பரப்புகிறாங்க. ரட்சிப்பினுடைய ரெண்டாவது அனுபவம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேச வேண்டும். உங்களுக்கு சொன்னால் ஷாக்காக இருக்கும், இன்றைக்கு
இந்த பென்டெகோஸ்டலிசம் இல்லைனா கேரிஸ்மெட்டிக், 500 மில்லியன் ஜனம் இருக்கிறாங்க. 500 மில்லியன் யாராவது சொல்ல முடியுமா எவ்வளவுன்னு? 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். 5000 லட்சம் ஜனம் இருக்கிறாங்க. 5000 லட்சம் என்றால் 50 கோடி ஜனம் இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. நம்ம சிறுபான்மை இல்லாம தான் பெரும்பான்மை. ரோமன் கத்தோலிக், ரிஃபர்மேஷன் சபைகள், இன்னும் அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட் போன்ற வேர்ல்டு மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ ஏசிஏ மாரநாதா போன்ற ஆர்கனைசேஷன்ஸ், நம்ம போன்ற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், சிபிஎம் போன்ற ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்த்து 700 கோடி ஜனத்தில் 50 கோடி ஜனம் உலக ஜனத்தொகையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேசுகிறவர். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 110 கோடி ஜனம். ஏறத்தாழ சற்றே 50 விழுக்காடுக்கு குறைவாக, 50 விழுக்காடுக்கு குறைவாக இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், இன்னொரு பேர் கரிஸ்மெட்டிக். ஏன்னா பெந்தேகோஸ்தே என்பது ஒரு சபை ஐடென்டிட்டியாக இருக்குது. இது சபை ஐடென்டிட்டி அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதற்கு அடையாளமாக பாஷைகளை பேசுகிறவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும், சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம், இந்த அனுபவம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயமா தோல்வியா? இந்த கேள்விக்கு காரணம் இயேசு சொன்னார், மத்தேயு 12:23 வாசியுங்கள். மத்தேயு 12:23 மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். இன்னைக்கு நம்ம இருக்கிற ஆவி நல்ல ஆவியா கெட்ட ஆவியா என்று தெரிந்து கொள்ளணும்னா அந்த கனியினால தான் தெரிந்து கொள்ளணும். இதை நான் சொல்ல போகிறேன், சில விளம்பரங்களில் போடுவாங்க, இது யாருடைய மனதையும் புண்படுத்தும்படியாக செய்யப்பட்டதல்ல. இந்த பிரசங்கம் யாருடைய மனதையும் புண்படுத்தும்படியாக செய்யப்பட்டதல்ல. யார் தலைக்காக தொப்பி பொருந்தோம்னா அவங்க அந்த தொப்பியை வச்சுக்கிட்டோம். நீங்கள் யார் தலையிலையும் போய் தொப்பியை வைக்காதீங்க. யார் தலைக்காக அந்த தொப்பி பொருந்தோம்னா அவங்க தலைக்கு விட்டுருங்க. இயேசு சொன்னார், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அந்த கனி கனிந்து சரி விட்டுருவான், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. எதற்காக இதை சொன்னார், இந்த ஓமையை அவர் சொல்லுகிற காரணம் என்னன்னா யோசித்து பார்த்து எந்த பின்னணியில் சொன்னார். மத்தேயு 7:15 வாசிங்க. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த மரத்தை நல்ல மரமா கெட்ட மரமா, அது ஓநாயா ஆடா என்பதை அறிவது தோலினாலே அல்ல, மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். இவ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா அந்த பெந்தேகோஸ்தேசம் இருக்காதுனால கிடையாது, ஒரு 1.5 நூற்றாண்டுக்கு முன்பாக ஆரம்பிச்சது. இப்போ இந்த 100 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு 50-60 ஆண்டுகளாக இது உலகளாவிய ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு 500 மில்லியன் ஜனம், 5000 லட்சம் ஜனம் இந்த இயக்கத்தில் இருக்கிறாள் என்பது புள்ளி விவரம். ஆனால் இந்த ஆவி நல்ல ஆவியா கெட்ட ஆவியா? இந்த 5000 லட்சம் 50 கோடி ஜனங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவி, ஏதோ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசினால் நான் பெந்தேகோஸ்தே ஆகிவிட்டேன் என்ற ஆவி,
உண்மையா பொய்யா? இல்ல இப்ப ஒரு ஜெயத்தை நோக்கி போகிறோமா? இல்லை என்றால் இந்த அனுபவம் வேதத்திலிருந்து நம்மை விலக்கி ஒரு தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமா என்பதான் இன்றைக்கு நம்முடைய சத்தியத்தின் சத்தம் கூடுகையிலே ஆராய்ச்சி குறிப்புகளை சொல்லுகிறேன். தீர்ப்பு உங்களுடையது. கனி என்ன? மரமானது கனியினாலே அறியப்படும். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், அவங்களை விட பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், இந்த பெந்தேகோஸ்தே ஊழியர்களை விட ஸ்தாபன தலைவர்கள், இந்த ஸ்தாபன தலைவர்களை விட கீ லீடர்ஸ், ஃபாதர்ஸ் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற பொறுப்பில் உள்ளவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற விசுவாசிகள், அந்த சபைகளுடைய பாஸ்டர்ஸ், அந்த ஸ்தாபனங்களுடைய தலைவர்கள், இன்னைக்கு பெந்தேகோஸ்தினுடைய கஸ்டோடியன்ஸ், அந்த யூத மதத்தில் ஆசாரிகள் இருந்தாங்க, சனகிரி சங்கத்தார் இருந்தாங்க, வேத பாரகர் இருந்தாங்க, அவங்க தான் அந்த மதத்தினுடைய கஸ்டோடியன்ஸ். அதே போல இன்றைக்கு பெந்தேகோஸ்தே மதத்தில் உள்ள கஸ்டோடியன்ஸ், ஸ்டார் எவாஞ்சலிஸ், டிவி பிரீச்சர்ஸ். இப்ப நம்ம ஏதாவது சொன்னா கூட அவருக்கு தெரியாதா, அந்த அம்மாவுக்கு தெரியாதா? ஏன்னா நிறைய மிரக்கிள்ஸ் நடக்கு, டிவியில் விளம்பரங்கள் வருது, லட்சக்கணக்கான ஜனம் பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கனி என்ன? இந்த கனியினாலே மரம் அறியப்படும். குறிப்புகள் ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் தமிழில் வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்க. நேரம் வாய்க்கிறது போல சுருக்கமாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். 20 வந்து முடிவுள்ளதல்ல, நீங்கள் இன்னும் பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு மற்ற இடங்களில் இதை எடுத்து சொல்லுங்கள். முதலாவது, இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளாக இருக்கிற பொருளாதார கொள்கைகள், மெட்டீரியலிசம் அகெயின் ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகத்தை காட்டிலும் பொருளீயம், குறிப்பாக அமெரிக்கா வந்து எப்போவுமே மெட்டீரியலிஸ்டிக் நேஷன், நம்ம இந்தியா வந்து பேசிக்காக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள கண்ட்ரி. அருண் ஷௌரிங்கிற ஒருத்தர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறார், ஆர்எஸ்எஸ் லீடர், அவர் எழுதுறாரு, அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் வர்றான், வந்து 10 நாள் ஏதோ பைபிள் டீச் பண்ணுறான், டீச் பண்ணி எல்லாருக்கும் பாஸ்டர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், எல்லாருக்கும் ஒரு சைக்கிளோ ஒரு மொப்படோ வாங்கி கொடுத்துட்றான். உடனே அவர்களும் அந்த மொப்படில் போகிறான், அங்கே இருக்கிற ஜமீன்தாரை பார்த்து ஹேன்னு கை காட்டுறான், அவங்க அப்பா அந்த வழியை செருப்போட்டே நடக்க மாட்டான். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுது. இவன் கிறிஸ்தவன் ஆனதுனால அல்ல, இந்த 10 நாளில் இவனுக்கு என்ன ஆன்மீகம் தெரியும், ஆன்மீகத்தில் ஊறிப்போன ஒருவனுக்கு இவன் எப்படி கடவுளை காட்டுவான்? ரெண்டாவது, ஆன்மீகத்தில் மாறி இவனுக்கு ஒரு சைக்கிள் கிடைத்த உடனேயே அந்த சமுதாயத்தை அவன் மதிக்காமல் போயிடுறான். இது பெரிய தாக்கத்தை உண்டாக்குது என்று எழுதுகிறார். அதில் அவர் ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, அவனுடைய மகளுக்கு வந்து அந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறான், வணங்குற எந்த தெய்வமும் என் மகளுக்கு உதவி செய்யலை, அதனால் என் தெய்வங்களுக்கு நான் வக்காலத்து வாங்க வரலை அப்படின்னு ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும். அவர் பெரிய அறிவு ஜீவி. ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார், சபையில் ஆராதனை நடக்கு, பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கார், அந்த பிரசங்கத்தை அந்த பூஜையை அந்த சர்வீஸை கொஞ்சம் கூட கவனிக்காமல் ஒரு பையன் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கான், வெளியே நிற்கிறான், வெளியே நின்று ஏதோ செய்கிறான். அவன் செத்து போயிட்டா இந்த பாஸ்டர் சொல்லுவார், இதோ அவன் பரலோகத்துக்கு போயிட்டான், ஏசு மடியில் இருக்காம்ப. இன்னொருத்தன் கல்லில் கடவுளை கண்டு, அவன் ஆன்மீகத்தை பாருங்கள், கல்லில் கடவுளை கண்டு கீழே விழுந்து அந்த கடவுளை வணங்கிட்டு போகிறான். அவன் செத்துட்டா இந்த ஞானஸ்தானம் எடுக்காதனால அவன் நரகத்துக்கு போவாங்கிறாங்க. இந்த ஞானஸ்தானம் எடுத்தனால பக்தி இல்லாத ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிடுவானா? இந்த ஞானஸ்தானம் எடுக்காதனால பக்தி உள்ள ஒருவன், இறை பக்தி உள்ள ஒருவன் நரகத்துக்கு போயிடுவானா? இந்த மதம் வேண்டாங்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இதுக்கு பதில் சொல்ல முடியும்? எத்தனை பேரை குறித்து நம்ம சொல்கிறோம் எங்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நமக்கு மனசாட்சியிலே தெரியும் சத்தியமாக போக மாட்டாங்க. அப்புறம் அடக்காரதான் அப்படி தானே எடுக்கணும், அது ஒரு பொய் தானே? இதோ நான் காண்கிறேன், கர்த்தருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறேன், நான் காண்கிறேன்.
ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய ஒரு குழந்தைய பற்றி அப்படி பேசிட்டார். அது பெரிய பரிசுத்தவான் இடத்துல முகமுகமாய் கேட்டேன், அந்த பொண்ணு பரலோகத்துக்கு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு, நீ நரகத்துக்கு போயிருக்கானா சொல்றீன்னு. இல்ல, அந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்த அந்த பெண் பரலோகத்துக்கு போயிருப்பானா, நீங்கே மற்றவங்களை போட்டு கட்டாயப்படுத்துறீங்கன்னு. நரகத்துக்கு போயிருக்கா நான் சொல்ல முடியுமான்னு. ரெண்டுமே உங்களுக்கு தெரியலன்னா ரெண்டுமே சொல்ல வேண்டாம். ஒரு பெரிய பரிசுத்தவான்ல முகமுகமாக நான் பேசினேன். நம்ம பொய் சொல்றதுல ஒரு பெரிய பொய் சொல்ற இடம் அடக்காராதுங்க. அந்த பொய் சொல்றவங்களும் நரகத்துக்கு தான் போவாங்க. பொய்யர் அனைவரும் நீங்க அடக்காராதுன்னு பொய் சொன்னாலும் நரகம்தான். மனசாட்சியோடு நம்ம பேசணும்ல. இந்த ஆன்மீகத்தை விட நமக்கு வேண்டியதெல்லாம் நல்ல மைக் வேணும், நல்ல பொருள் வேணும், இன்னும் நல்ல லேண்ட் வாங்கணும், பில்டிங்கை பெருசாக கட்டணும். ஆன்மீக வளர்ச்சியை காட்டிலும் பரிமாண வளர்ச்சி, டைமென்ஷன்ஸ் பெருகணும், சபையில் எண்ணிக்கை பெருகணும். நம்முடைய மைண்ட் செட்டே இன்றைக்கு பரிமாணம், அந்த டைமென்ஷன்ஸ் பெருகிறதுல இருக்கபடியே அதே அளவுக்கு ஆன்மீகம் பெருகிறதுல இருக்கிறதா? இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்த உலகத்தில் வருகிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, எல்லார விட நமக்கு பொருளாசை ஜாஸ்தி. ரெண்டாவது, மாரல் டீஜெனரேஷன். இந்த பெந்தேகோஸ்த உலகத்தில் நிறைய பேர் ஜபத்துக்கு வர்றாங்க, நம்ம மூலமாக விடுதலை பெறுறாங்க, பயங்கரமான பிசாசுபடியில் இருக்காங்க, நம்ம ஜெயிச்சு விடுதலை பெற்றுட்டு அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான். இந்த ஐயா ஜெபிச்சு தான் இன்றைக்கி என் வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்கு, என் குடும்பம் இவ்வளோ நல்லா இருக்கு. அவங்க மேலே நமக்கு ஒரு இயற்கையான ஒரு அன்பு வருது, தெய்வீக அன்பு மாத்திரமல்ல மனுஷிகமான ஒரு அன்பு வருது. நம்மளை நம்பி வேதனைகளெல்லாம் சொல்கிறாங்க. இந்த எத்தனை ஊழியக்காரர்கள் இதை சங்களுக்கு சாதகமாக மாற்றி சன்மார்க்க வாழ்க்கை அழிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு கேள்விப்படுது, ஒரு பாஸ்டர் இறந்து போனார், மூணு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடந்துச்சு. சன்மார்க்க ஜீவியம் இல்லை. ரெண்டு நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் ஒரு சபை, அந்த போதர் விரோதமாக சபையே அழிம்பி இருக்குது, சன்மார்க்க ஜீவியம் இல்லை. பாஸ்டர் மனைவி பாஸ்டர்கிட்ட சண்டை போட்டு வேற ஒரு சபைக்கு போகிறாங்க. பிரியமான பிறகு நிறைய சொல்லலாம். இன்றைக்கு இப்போ மற்ற இடத்துல பாவம் இல்லையா? எல்லா சாமியாரை பற்றியும் பாவம் இருக்குத. கேத்தலிக்கில் தப்பு இல்லையா? கேத்தலிக்கில் தப்பு இருக்கா தப்பு இல்லையா? இந்து சாமியாரில் தப்பு இருக்கா தப்பு இல்லையா என்றால், இந்த பெந்தேகோஸ்திசம் எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது? நாலு லீடர்ஸ் சேர்ந்தாங்கன்னா, ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், நாலு லீடர்ஸ் சேர்ந்தாங்கன்னா, கீ லீடர்ஸ், அவங்க பேசுறதே பொம்பளை கதை தாங்க. அதனால தான் கேட்கிறேன், வேர் இஸ் பெந்தேகோஸ்திசம்? விசுவாசிகள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, ஸ்தாபன தலைவர்கள் அல்ல, அந்த ஏரியாவுடைய கீ லீடர்ஸ். ஒரு நல்ல காட்ஸ் சேனல் நடத்துறாரு, அவருடைய வாழ்க்கை எங்க இந்த ப்ராப்ளம் வருது? சிபிஎம் ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இப்படி சில காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறோமே. அந்த பாஸ்டர் எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்க தான் தப்பு இல்லை? என்னை பார்த்து கேட்டா, கர்த்தர் மன்னிக்க தயவுபடுத்திருக்கா, அதை நம்புறீங்களான்னு. கர்த்தர் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார், அதை நம்புறீங்களா என்று கேட்டார், என் நேரில் என்று கேட்டார். பிரியமானவர்கள், மரமானது கனியினாலே அறியப்படும். நான் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் மாரலி டீஜெனரேட்டடாக இருந்தால்
அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன நீங்க தீர்மானிச்சுக்கணும், தீர்ப்பு சொல்லல. அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன, எங்க அப்பா இயேசு சொன்னார் மரமானது கனியினாலே அறியப்படும், மரமானது கனியினாலே அறியப்படும். நல்ல மரம் கெட்ட கனியை தரவே தராது, கெட்ட மரம் நல்ல கனியை தரவே தராது. ஒரு ஊழியக்காரர் பொண்ணு பார்க்கிற பீரியடு, ஓப்பனா சொல்லலாம், எங்க அப்பா இவர் சொல்லுற ஆவியான பிரசங்கிறார், பெந்தேகோஸ்தா பாஸ்டர் தான் அவர், எங்க போனாலும் அவர் கல்யாணத்துக்கு முன்னால ரெபேக்கா பிரசங்கம் தான் என்னிடத்தில் சொன்னதை சொல்றேன். அப்படி அங்க ரெபேக்கா மாற்றுவாளன் தான் பேசுவேன். பிரியமானவர்களே, மனைவிக்கு உண்மை கிடையாது. மனைவி போன் பண்ண சொல்லு வையே நான் வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னொரு சிஸ்டர் ஃபோன் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க, வரல வண்டி வர மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க, இது விபச்சாரம் ஆகி இல்லையா? மனைவி பேசின வையி வீட்டில் வந்து பேசிக்கிறேன் வையங்கிறல்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், இது என்னங்க, என்ன ஆவி உள்ள இருக்கு, என்ன ஆவி உள்ள இருக்கு? ஆவிகளை சோதித்து பாருங்க. இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்டலிசத்தில் மாரல் டீஜெனரேஷன், பிரியமானே குறிப்பை மாத்திரம் சொல்லி வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன், மெர்ச்சண்டைசேஷன், வியாபாரம். இன்னைக்கு சபைகளை விற்கிற காலத்தில் இருக்கு. இதெல்லாம் ஏன்ட்ட உள்ள அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்ட்ட வந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த ஊரில் எனக்கு இப்படி ஒரு சபை இருக்குது, இவ்வளோ விசுவாசி இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய லேண்டுங்க, இந்த மாதிரி பிஏ சிஸ்டம்லாம் இருக்குது, இவ்வளோ பேர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, இவ்வளோ டைத்து மாதம் வரும், நீங்கள் எவ்வளோ தரீங்க? அன்றைக்கெல்லாம் ராத்திரி தூங்க முடியாமல் கஷ்டம், ஐயோ இப்படி ஒரு காலம் வந்துடுச்சா? அப்புறம் என்ன சாதாரணமாக சொல்கிறாங்க, இன்னும் சிலருடைய மோட சாப்பிட்றண்டி போயிட்டு ஒரு கிராமத்தில் போய் இதில் சூனியம் வச்சுருக்கு, இதில் தான் பேய் இருக்குது ஏதோ சொல்லி அவங்கள ஏமாற்றி அந்த லேண்டை மடக்கி போட்டு அதில் வேலி போட்டு கொஞ்ச நாள் அங்கே ஆறாவது நடத்துகிற மாதிரி நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு வேலியை கூட்டின பிறகு இந்த பகடி குட்வில் அதுக்கு வேலியை கூட்டின பிறகு இன்னொரு ஊழியக்காரத்தை விற்றுடுறது. யாரோ ஒருத்தர் செய்கிறதுனால பெந்தகோச இசையுமே அப்படி ஆயிடுத்தா? எல்லா இடங்களிலும் வியாபாரத்தில் இறைவனுடைய ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட மாதிரி பாதி பேர் ஆர்ஃபனேஜ் நடத்துறது, அந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கணும்னு உதவும் கரங்கள் அந்த ஆர்ஃபனேஜஸ். ஒரு பெரிய அதிகாரி ரகசிய கிறிஸ்தவர் என்னிடத்துல நேரடியாக சொன்னது, அந்த துறையில் பெரிய அதிகாரி, ஐயா அந்த ஆர்ஃபனேஜ் ஒன்று ஆகிலும் அவங்க சொன்னது ரூல்ஸ் படி இல்லை. என்ன இந்த ஆர்ஃபனேஜை பார்க்கணும், ஒரு ஆர்ஃபனேஜ் உள்ள பணம், அதுக்கு நாலு டீச்சர் போடணும், அதுக்கு சமையல் போடணும், அப்புறம் அதுக்கு ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணணும், அதுக்கு ஒரு கார் வேணும், ஒரு வேன் வேணும், இந்த பிள்ளைகள்லாம் கொண்டு விடுறதுக்கு. அந்த ஆர்ஃபனேஜ் பார்த்துறதுக்கு மகன் சூப்பரண்ட், அவனுக்கு 70,000 ரூபா சம்பளம், அந்த ஆர்ஃபனேஜை டைரக்ட் பண்ணுறதுக்கு 1,00,000 ரூபா சம்பளம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறவங்க தான் நம்ம எல்லாரையும் கூட சொல்லு. இன்றைக்கு உள்ளது இப்படி இருக்குமானால் அது என்ன, இப்படி இருக்குமானால் அது என்ன, ஒரு கேள்வி வருது. எது ஆனாலும் வியாபார நோக்கம், இது எல்லாமே என்னுடைய தாக்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் என் ரூம் பார்த்து சொன்னார், ஏன் உட்காந்து இதெல்லாம் படிக்கிறீங்க, ஒரு 5 வீடு சந்திங்க, இன்னைக்கு உள்ள கணக்கில் ஒரு வீடு போனால் எப்படியும் 50, 100, 500, ஒரு சராசரி 100 ரூபா, 5 வீடு செஞ்சு 500 ரூபா. அதில் ஒரு வீட்டில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு, ஒரு வீட்டில் சாயந்தரம் டீ, இன்னொரு வீட்டில் ராத்திரி சாப்பாடு, பொழுது கடைஞ்சு ஒரு நாளைக்கு 500 ரூபா, 4 வீடு போய் சவுமெண்ட் வந்தால் ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா. நம்ம வீட்டில் மாடி இருந்தால், சென்னையில் உள்ள ஒரு கீ லீடர் சொன்னது, உங்கள் வீட்டில் ஒரு மாடி இருந்தால் ஒரு கொட்டகை போடுங்க, கொட்டகை போட்டு கொட்டடிங்க, எப்படியும் ஒரு 20 பேர் வருவான்,
மற்ற சபையிலிருந்து அதிருப்தியாளர்கள் 20 பேர் வருவோம். 20 பேர் வந்தாங்கன்னா ஆளுக்கு எப்படியோ சராசரியாக ஒரு 5 பேர் தசமபாங்க கொடுத்தா கூட 5000 ரூபா போச்சு. 4 நாள் கொட்டடிக்கிறதுக்கு 5000 ரூபா போதாது, ஒரு மணி நேரம் கொட்டடிக்கிறதுக்கு. ஒரு பத்திரிக்கை ஏன்ட்ட சொன்னார், ஒரு பத்திரிக்கை நடத்துங்க, ஒரு 10,000 காப்பி அனுப்புங்க, ஒரு 3000-4000 ரூபா ஆகும். ஏதோ மாதம் அந்த 10,000 பேரில் ஒரு 1000 பேர் ஒரு 10 ரூபா அனுப்பட்டுமே, ஒரு மாதம் யாரும் செய்யணும்னா செய்யுங்க. வாழை நினைத்தால் வாழெல்லாம் வழியாக இல்லை வையகத்தில். ஏதோ 10 ரூபா அனுப்புவோம், அதில் செவம் காணிக்க வேறு. ஆக நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். சபையில் ஒரு விசுவாசி அந்த அம்மாவை கூட்டி பெண்கள் பகுதி எழுது, சந்தோஷமாக அந்த அம்மா எழுது. இன்னொரு விசுவாசியை கூட, தம்பி நீ வாலிபர் பகுதி எழுது, அவங்களே அவங்க பேர் படமெல்லாம் போடுறோம்னா அவங்களே 1000-500 கொடுத்துருவாங்க. படம் போடுறோம்ல 10,000 காப்பியில் பேர் போடுறோம். இன்னொருத்தரை பார்த்து நீ வந்து சிறு பிள்ளைகளுக்கு கதை எழுது, என்ன வேணாலும் எழுது, எழுது. இப்போ நம்ம படம் போடுறேன், என்ன ஒருவே வாசிக்க போகிறது? நீ யாராவது வாசிக்கிங்களா? எல்லா பத்திரிக்கையுமா வாசிக்கிறோம்? எதையாவது எழுது. நமக்கு ஒன்றே ஒன்று வேலை, அந்த பிரிண்டில் கொண்டு கொடுக்கணும் வாங்கணும். இதுக்கு மாதம் 10,000 ரூபா கிடச்ச வேண்டான்னா இருக்குது, எப்படியும் சேர்ந்து ஒரு 30,000 ரூபா. இப்போ என்னத்துக்கு உட்காந்து இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ பவர் பாயிண்ட் போடணும்? பொழப்பு தெரியாத ஆட்கள்ங்க. இப்போ யாரோ அவன் திட்டுறான், இவங்கெல்லாம் திருவோடு ஏந்திட்டு பிச்சை எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கும் நம்ம திட்டுறோம், அவனையும் திட்டுறோம். ஏன்ட்டு வந்து இப்படி தான் பேசிட்டாருன்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ்டர். பெரிய பிச்சைக்காரன் சின்ன பிச்சைக்காரனை திட்டுறான், அவன் ஊர் ஊராக போய் எடுக்கிறான், நம்ம வீடு வீடாக எடுக்கிறோம், கவலையே படாதீங்க. அப்படி ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடிஞ்சிச்சு. இன்றைக்கு எல்லாமே ஊழியம் என்பதே வியாபார நோக்கமாக மாறிவிட்டது. ஒரு ஆத்மா வந்தால் எவ்வளோ கிடைக்கும்? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அந்த சபையில் எனக்கு முன்பு இருந்தவங்க லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க, இந்த வீட்டுக்கு போனால் 100 ரூபா, இந்த வீட்டுக்கு போனால் 20 ரூபா, இந்த வீட்டுக்கு போனால் 50 ரூபா, அந்த வீட்டுக்கு போனால் சுக்கு காப்பி, இந்த வீட்டுக்கு போனால் இஞ்சி தண்ணி. அடப்பாவுமே, எந்த வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? அப்போ அவன் திட்டுறதுல என்ன தப்பு இருக்குங்கிற லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, எங்கே போனால் என்ன கிடைக்கும். இன்றைக்கு சிறு அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் ஊழியம் என்பது ஆதாய தொழிலாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் உண்மை பிரியமானவர்களே. மேன் ரூல்ஸ், ஹீரோ வர்ஷிப். எங்க பாஸ்டர் சொன்னார், எங்க பாஸ்டர் சொன்னா மறுபேச்சே கிடையாது. ஏய், நான் சொன்ன ஊழியக்காரன் சொல்றேன் கேட்டு, எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு மந்திரம். பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன, அதெல்லாம் கிடையாது. அந்த பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர்னா டிரான்ஸ்ஃபர், அந்த ஸ்தாபன தலைவர் டிரான்ஸ்ஃபர்னா டிரான்ஸ்ஃபர். ஏன்னு கேட்டால் தூக்கி துறப்பட்டுருவாங்க, பிள்ளை குட்டியோட நடுத்தரில் கொண்டு விட்டுருவாங்க. ஒரு ஸ்தாபனத்தில் ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அவர் உடனே போக முடியலை. இதே தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், பெரிய பெந்தகோஸ்த சபை, ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவர் போக முடியலை. போகிறேன் போகிறேங்க யார் போகல. ஒரு நாள் அந்த அம்மா பாஸ்டர் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, பெந்தகோஸ்த ஸ்தாபனம் ஒரு மரியாதை கருதி பெயர் சொல்லுவேன், பெந்தகோஸ்த ஸ்தாபனம். அந்த அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, 2-3 அடியாட்கள் வர்றாங்க, வெயிட் பண்ணுற லாரியில் பாஸ்டருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மலைநாட்டில் லாரியில் பாஸ்டருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பாஸ்டர் அம்மா கதறி அழுறாங்க. அந்த அடுப்பை அணைச்சிட்டு சமைச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை சூட பாதி தான் வெந்திருக்குது, வெந்தும் வேகாமல் இருக்கிற அந்த அரிசி பாத்திரத்தையும் தூக்கி லாரியில் வைக்கிறாங்க. இவங்களை லாரியில் ஏற்றுறாங்க, 3000 அடி மலை உயரம், 1000 அடி இறங்கி இருக்கிறாங்க. நடுவழி கேவலம், நடுவழி சாமரெல்லாம் லாரியிலேருந்து இறக்கி வச்சாங்க. பாஸ்டர் பாஸ்டர்மா பாஸ்டர்மா பிள்ளைங்க இப்போ ஒரு குழந்தை இறக்குனாங்க, லாரி போயிடுச்சு. அந்நிய பாஸ்டர் இருக்கா? இருக்கு. சபை பேரே பெந்தகோஸ்து.
இப்போ இது ஆவிக்குரியதா இல்லையா? இந்த கனி ஏற்புடையதா? அந்த பாஸ்டர் மாட்டேன்னு சொன்ன சரியா தப்பா? அவர் மாட்டேன்னு சொன்னதுக்கு இவங்க எடுத்து இந்த நடவடிக்கை சரியா தப்பா? அந்த லீடர் போனா போயிடணும், பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர். எந்த பைபிள் இருக்கு? ஒரு ஸ்தாபன தலைவர் டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு எந்த பைபிள் இருக்கு? பவுல் சில சபைகளை ஸ்தாபித்தார், எங்க டிரான்ஸ்பர் பண்ணாரு? 3 வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல வைக்க முடியல, வச்சா ஏதாவது அசிங்கம் நடந்துருது. 3 வருஷத்துக்குள்ள அவரை வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண வேண்டி இருக்குது. 3 வருஷம் ஒருத்தனால அடக்கிட்டு ஒரு இடத்துல இருக்க முடியல. Is this a success or failure? நீ தயசே சொல்லுங்க. பிரியமானவர்களே, எங்கோ ஒரு நடக்கிற சம்பவம் இல்லை, அந்த சம்பவம் தோல்வியை காட்டுகிறதா ஜெயத்தை காட்டுகிறதா? இன்றைக்கு பரவலாக இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தனி நபருடைய ஆளுகை, ட்ரெடிஷன் ஓவர் வேர்ட் ஆஃப் காட். அநேக காரியங்களில் பாரம்பரியம், நான் வெள்ளைக்கு அகெயின்ஸ்ட் அல்ல, ஆனால் அது ஒரு பாரம்பரியம். ஒருத்தர் எழுதியிருக்கார், உன் ட்ரெஸ் எப்பவும் வெள்ளையாக இருக்கணும், உன் உள்ளாட கூட வெள்ளையாக இருக்கணும், நீ வைக்கிற சவப்பெட்டியில் கூட துணி வெள்ளையாக சுற்றி இருக்கணும், இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாகத்தான் அந்த ஸ்தாபனத்தில் நான் கர்த்தரை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு வார்த்தை அது. அவன் அந்த தலைமை போட்டு போய் கேட்டேன். அது அவருடைய வெளிப்பாடு. ஒரு கிளைச்சபை ஊழியர் எழுதியிருக்கிறான், அது அவருடைய வெளிப்பாடு. அப்படி ஒரு வெளிப்பாடு வேதத்தில் இருக்கா? என் சவப்பெட்டி வெள்ள துணியில் சுத்தினா தான் நான் நரகத்துக்கு போவேனா? சவப்பெட்டில் துணி சுத்தினா வெள்ள துணியா கருப்பு துணியான்னு சண்டை போடுறாங்க. நான் கேட்குறேன், டீ குட் பாக்ஸ் வைக்கிறீங்க, அது என்ன வெள்ளை பாக்ஸா இருக்கு? வெள்ளை பெயிண்ட் அடிச்சா டீ குட் பாக்ஸ் வைக்கிறீங்க? காஸ்ட்லி டீ குட் பாக்ஸ் வைக்கலாம், அதில் பரிசுத்தத்தை பற்றியெல்லாம் கேள்வி கிடையாது. துணி சுத்தினா வெள்ள சுத்தணுமா? எங்கேயா அதெல்லாம் நமக்கு வந்தது? நீ கருப்பை சுத்தம்னா சுத்து, வெள்ளையை சுத்தம்னா சுத்து, துணியே சுத்தாமல் மண்ணுக்குள்ள கருத்தா போடணும்னா போடு. பைபிளில் இருக்கா வெள்ளை துணி சுத்தனா? துணிந்து எழுதியிருக்க பத்திரிக்கை இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது வெண்வஸ்திரம் தரித்தவராய் வெண் குதிரையில தான் வந்தார். அவர் வெண்வஸ்திரம் தரித்து தான் வருவார். ஆனால் அவர் பூமியில் இருக்கும்போது வெண்வஸ்திரம் தரித்ததை வேதத்தில் இல்லவே இல்லை. நான் வெண்வஸ்திரம் தரிக்கிறேன், நான் ஜிப்பா போடுறேன், நான் வேஷ்டி கட்டுறேன், அதுக்கு அகேன்ஸ்ட் அல்ல. நீங்க பாக்குற கூட கலர் மாதிரி இருக்கும். இது பியூர் ஒயிட் சஃபாரி, துவைச்சு துவைச்சு கலர் மாறிடுச்சு. நான் என்ன பண்றது? துவைச்சு துவைச்சு கலர் மாறிடுச்சு. ஒயிட் வேணுமா இதை போட்டுக்கேன், கலர் வேணுமா இதை போட்டுக்கேன், ஒயிட்டா ஆமா இது ஒயிட், கலரா இது கலர். நான் என்ன பண்றது? துவைச்சு துவைச்சு கலர் மாறின ஜிப்பாவோட நான் நிக்கிறேன். வாங்கும் போது பியூர் ஒயிட் இப்படி ஆகி போச்சு. சிலர்லாம் சாயம் போயிட்டு துறை போட்டுருவாங்க, நான் இது கலராக மாறிடுச்சுன்னு போட்டுக்கிட்டேன். இது தச்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அடிக்கடி இதில் தான் பார்த்துருப்பீங்க. கிளிய மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்கள், ஏன் ஒருத்தர் சொன்னார், எப்படிலாம் இந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் காடை தாண்டியது. அவர் வெண்குதிரையில் வருவாராம், வெண்வஸ்திரம் தரித்திருப்பாராம், அவர் வாயிலிருந்து அக்கினி போன்ற ஒரு கத்தி வரும். அது எழுத்தின்படி வருமா? வாயிலிருந்து அப்படி ஒரு கத்தி வருமா? அது எழுத்தின்படி வருமா ஆவியின்படி வருமா? அது ஆவியின்படி வரும். அப்போ அந்த வெண்வஸ்திரம் ஆவியின்படியா எழுத்தின்படியா? அந்த குதிரை ஆவியின்படியா எழுத்தின்படியா? 3 ஒன்றா இருக்குது. நான் வெண்வஸ்திரத்துக்கு அகேன்ஸ்டில், வெண்வஸ்திரம் தான் மோஸ்ட் கலர்ஃபுல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் மோஸ்ட் கலர்ஃபுல்னா, நீங்கள் விளங்கிக்கிறக்காக சொல்கிறேன். இந்த சயின்ஸில் நியூட்டன் டிஸ்க்னு படிச்சிருப்பீங்க, வயலட், இண்டிகோ, விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க, ப்ளூ, எல்லா கலரையும் சேர்த்துட்டு வேகமாக சுத்தினா என்ன கலர் வரும் தெரியுமா? வெள்ளை. எல்லா கலரும் சேர்ந்த பிரைட் கலர் தான் வெள்ளை. வெள்ளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எடுத்துருங்க, கலரே இல்லைன்னா கருப்பு, கலர்லெஸ் அப்படின்னா கருப்பு, கலர்ஃபுல் அப்படின்னா ஒயிட். ஒயிட்லாம் ரொம்ப தியாகம் அப்படிலாம் இல்லை, ஒயிட்னா ரொம்ப கலர்ஃபுல், எல்லா கலரும் மிக்ஸ் ஆனாதாங்க ஒயிட்டே வரும், எல்லா கலரும் மிக்ஸ் ஆனாதான் ஒயிட்டே வரும். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் சொன்னானா, வஸ்திரம் எப்போது வெண்மையாக இருக்க கிடவுது,
இயேசு என்ன சொன்னாரு, சாலமனை காட்டிலும் நம்ம நேர்த்தியா உடுத்திருக்க, சாலமன் கூட இப்படி உடுத்தினது இல்லைன்னாரு. அதுக்கு என்னத்தை அடையாளமா சொன்னாரு, என்னத்தை அடையாளமா சொன்னாரு, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள்னாரு. காட்டு புஷ்பம் எல்லாம் ஒயிட்லியா இருக்குது, கலர் கலரா இல்ல? இவ நான் கலருக்கு கலருக்கு ஃபார் இல்லை, நான் ஒயிட் தான் போடுறேன், நான் ஒயிட்டை தான் விரும்புகிறேன், ஒயிட்டை ரொம்ப கண்ணியமாக நினைக்கிறேன், நான் ஒயிட்லாம் போட மாட்டேன் அப்படின்னா அது இன்னொரு பரலோகத்துக்கே போக மாட்டேன். ஏன்னா பரலோகத்தில் ஒயிட் தான் போடணும், ஒயிட்டே போட மாட்டேன்னு அங்கே போனாலும் ஓடி போய் நரகத்தில் சேர்ந்துருவான். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம், அப்படி இல்லை பிரியமான. பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதை எடுத்துக்குவோம். இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்தேசம், ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம். போன மாதம் ஒருத்தங்க கேட்டாங்க, சுத்தமாக அது ஒரு நாள் தனியாக எடுப்ப நேரம் ஆயிடுச்சு, பேலன்ஸ் லைஃப்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் தாறுமாறாக ஓடுது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதில்ல, வருமான வரி கட்டுறதில்ல. நிச்சயமாக அவங்க வருமான வரி இலக்குக்கு மேலே இருக்குது. வருமானம் வர்ற எல்லோரும் வருமான வரிக்கு குறைவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து நான் பே டேக்ஸ் கட்டாத ஒரு பேமெண்ட் க்ளோஷர் பண்ணணும்னு கவர்மெண்ட்டில் ரூல் இருக்குது. நான் வேலை பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் கட்டினா ஊழியத்துக்கு வந்த பிறகு இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். நிறைய பேர் வருமான வரி ஏய்ப்பு பண்ணுவாங்க, வருமான வரி கட்ட மாட்டாங்க. பிரியமானவர்களை கன்வென்ஷன் நடத்துவாங்க, லைன்லேருந்து கொக்கி போட்டு கரண்ட் எடுப்பாங்க. இதெல்லாம் பரலோகத்துக்கு போவோமா? அங்கே ரெசிடென்ஸ் வச்சுக்குவாங்க, ரெசிடென்ஸுக்குரிய அந்த டேரிஃப் கட்டுவாங்க, அங்கேயே வீட்டில் சபை நடத்துவாங்க, சபையில் வருமானம் வாங்கிக்குவாங்க, காணிக்க வாங்கிக்குவாங்க. அப்போ ஒரு வருமானம் இருக்குது. வருமானம் இருக்கிற நீ என்ன டேக்ஸ் ஈபிக்கு கட்டுற? வருமானம் வருது இல்லையா? எங்கள் சபை வருமானம் வந்து ஈபிக்கு டேக்ஸ் கட்டுறோம். ஈபியுடைய அந்த அந்த ஒர்ஷிப் பிளேஸுடைய டேரிஃபில் தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண விஷயங்களில் ஒரு உண்மை கிடையாது. வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி ஏதோ ஒரு பேரில் வாங்கி ஏதோ ஒரு பேரில் செலவழிச்சிட்டு வீட்டை கட்டிட்டு அதுக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு, ஃபால்ஸ் அக்கௌண்ட்ஸு. ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் என்பது இன்றைக்கு அநேக இடங்களில் தலை விரித்து ஆடுகிறது. இதெல்லாம் வந்து இந்த பெந்தேகோஸ்தேசம் எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்குது? நான் சொன்னது போல் விசுவாசிங்க, ஊழியக்காரங்க, ஸ்தாபன தலைவர்கள், பெந்தேகோஸ்தினுடைய கீ லீடர்ஸ், அதாவது அந்நிய பாஷை பேசுகிறோம், பரிசுத்தாவி எங்களுக்குள்ளே இருக்கு என்று சொல்லுகிறவர்கள், லேக் ஆஃப் ஆர் நோ அக்கௌண்டபிலிட்டி, யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். இப்போ இண்டிபெண்ட் ஆயிட்டோம் சொன்னால் இன்னும் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம், ஆண்டவருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு எப்யூலண்ட் லைஃப் ஸ்டைல், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. சரி, அதுக்காக துறவியாக இருக்கணுமா? துறவியாக இருக்க வேண்டாம். அதுக்காக ஆடம்பரமாக இருக்கணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசதிகள் தேவை, வயதுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி வசதிகள் தேவை. ஆனால் வசதிக்கு மேலான ஒரு ஆடம்பர வாழ்க்கை இன்றைக்கு அநேக நட்சத்திர பிரசங்கியார், நட்சத்திர ஊழியர்கள், அவங்க வாழ்க்கை முறை ஆடம்பரமாக மாறி இருக்கிறது. குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே உலகத்துக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன். இன்றைக்கு எத்தனை பெந்தேகோஸ்தே சபையில் இந்த 40 நாட்கள் உபவாசம். ஒருத்தர் பிரசங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஐயா அவங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்குறேன், குட் ஃப்ரைடே சர்வீஸ் வைக்கலாமா? இல்லைண்ணா, விசுவாசிங்க இடர்வாங்க. அமர்க்களமா கிறிஸ்மஸ் நம்ம கோயிலில் ஸ்டார் கட்டுறோம், விசுவாசிங்க விசுவாசிங்க கட்டிட்டாங்க பாஸ்டர். பிரசங்க பீடத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து மரம் வைக்கிறோம். கலெக்ஷனுக்காக இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த கேரல் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. பாபிலோனிய ஆவிகள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளில் சிலுவை வைக்கிறாங்க, சபைக்கு மேலேயே ஒரு சிலுவை வைக்கிறாங்க. எதையெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எதிர்த்தோமோ, எதெல்லாம் பேர் கிறிஸ்தவ சபைகளில் இருக்க நமக்கு கூடாது என்று சொன்னோமோ,
இதெல்லாம் ஏராளமா தாராளமா இன்றைக்கு சபைக்குள்ள வந்துடுச்சு. இதெல்லாம் பிறந்த நாளே கொண்டாட மாட்டாங்க. பெந்தேகோஸ்த உலகத்தில் பிறந்த நாளே கொண்டாட மாட்டாங்க. பிறந்த நாள் நம்ம தமிழர்களே கொண்டாட மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு கட்சி ஓப்பனாக சொல்லுது, இந்த திராவிட கட்சிகள்லாம் வெளிநாட்டு பாணியில் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிறந்தநாளை கொண்டாட மாட்டோம், பிறந்தநாள் கொண்டாடுறது தமிழருடைய பண்பாடு அல்லங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தநாள் கிடையாது. நீங்கள் அரசியல் கட்சிகள் எப்படியும் கொண்டாடிட்டோம். நீ பெந்தேகோஸ்த உலகத்தில் எவ்வளவு அமர்க்களமாக பிறந்த நாள் நடக்கிறதோ விசுவாசிங்க விளவீனும். ஊழியக்காரர்களுக்கு 60வது பிறந்த நாள்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க, கேக் வெட்டுறாங்க. இது சரியா தப்பா என்பதை காட்டிலும் எதெல்லாம் நம் தவறு என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைத்தோமோ, அந்த கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, அந்த குட் ஃப்ரைடே வந்துடுச்சு, அந்த ஈஸ்டர் வந்துடுச்சு, அந்த லெந்து நாட்கள் உபவாசம் வந்துடுச்சு, எல்லாம் தான் வந்துடுச்சு, சிலுவை வந்துடுச்சு. நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்னே ஒன்னே நம்ம அந்நியவாசம் பேசுறோம். அங்கே தான் நிறைய பேர் பேசுறாங்க, முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இதை தவிர என்ன வேறுபாடு? அதே கிறிஸ்மஸ், அதே கிறிஸ்மஸ், அதே சிலுவை, அதே சிலுவை, அதே குட் ஃப்ரைடே, அதே குட் ஃப்ரைடே, அதே கேரல் ரவுண்ட்ஸ், அதே கேரல் ரவுண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரோமன் கத்தோலிக்க சபையில் அந்த ஃபாதர் கேரல் ரவுண்ட்ஸ் போக மாட்டார், இங்கே பாஸ்டர் கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது தான் ஒரு சின்ன மாற்றம். அங்கே வெளியே மரம் வைப்பாங்க, இங்கே புல்பிட்லேயே மரம் வைக்கிறோம், அதான் சின்ன வித்தியாசம். Spirit of Babylon inga illiya, where are we going? Nama edhai nokki poi kondirukro, namakku avangalukku enna verupadi? Idu sariya thavara endalla, idella namakkulle irukkirathu. Worldliness against godliness. Andha naatkalliye Oswald Smith or bookla eduvar, if you want to see the church is in the world, if you want to see the world, the world is in the church. நீ உலகத்தை சபையை பார்க்கணும்னா சபை உலகத்தில் தாங்க இருக்குது. ஆனால் உலகத்தை பார்க்கணும்னா உலகம் சபைக்குள்ள தான் இருக்குது. ஒரு பெரிய பெந்தேகோஸ்த சபை, ஒரு பெரிய பெந்தேகோஸ்த சபையில் ஒரு நாள் இயக்குனர் டி ராஜேந்திரரை பார்த்துடுறாங்க. அந்த செய்தி காட்டுத்தீ போல பிறகு டி ராஜேந்திரர் அந்த சபைக்கு வந்திருக்கார். வெளியே வரும்போது நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, நீ அந்த சபைக்கு போனீங்க, நீ கிறிஸ்தவங்களாக ஆயிட்டீங்களான்னு. டி ராஜேந்தர் சொல்லுகிறான், நான் கிறிஸ்தவனாக மாறவில்லை, வாலிபர்களை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறேன். வாலிபங்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒருவரோடு எப்படி ஒருவர் பழகுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், இந்த சபைக்கு போங்க, மாடர்ன் யூத் அங்கே தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சபைக்கு வந்தேன்னாங்க. இன்றைக்கு சபை இயேசுவை காட்டவில்லை, இன்றைக்கு சபை உலகத்தை காட்டுகிறது. உலகத்து மியூசிக்கோட நம்ம மியூசிக் பிரமாதம், உலகத்தினுடைய ஸ்டேஜோட நம்ம ஸ்டேஜ் பிரமாதம். உலகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இன்னைக்கு உலக தலைவர்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு அரசியல் மேடையில் ஒரு உலக தலைவர் ஒரு புது மாதிரியாக அட்டகாசமாக அவர் அந்த கார்ட்லெஸ் நெக் மைக் வச்சுக்கிட்டு, நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, கார்ட்லெஸ் நெக் மைக் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டேஜில் நடந்துக்கிட்டே பேசுகிறாரு. அதை குறித்து நால்வரணியில் உள்ள ஒரு தலைவர் பேசுகிறாரு, இவர் என்ன பால் தினகரன் மாதிரி பேசுகிறாரு, மைக்கிலேயே பேசுகிறாரு, டிவியில் வருது. அது எனக்கு முதல்ல புரியலை, என்னடா தெரியும் பால் தினகரன் பேர் இவங்க சொல்கிறாங்கன்னா. அவர் அந்த ஸ்டேஜில் அப்படியே கார்ட்லெஸ் மைக் நெக் மைக் வச்சுட்டு அப்படியே பேசினார். அதை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் உலகம் நம்மளை பார்த்து கிறிஸ்துவ அறிந்தோ இல்லையோ, எப்படி ஸ்டைலாக இருக்கலாம்னு அறிஞ்சிக்குது, எப்படி காஸ்ட்லி மைக் வைக்கலாம், எப்படி ஸ்டேஜில் பேசலாம். ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் நம்ம மட்டும் தான் படிக்கணும், தப்பே இல்லை. வேர் ஆர் வி கோயிங்? உலகத்தின் ஆவி, அவங்கள போல் நமக்கு அப்ளாஸ் வேணும். அதே போல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அன்றைக்கு சொல்கிறாங்க, இவர் வந்து தேவனுடைய ஊழிய, இவர் வந்திருக்க நிமித்தமாக இந்த தேசத்துக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்கிறா. உடனே பவுல் அந்த ஆவியை அதட்டுறாரு. இன்றைக்கி நம்ம போகும்போதே அப்படி சொல்கிறதுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு போகிறோம்,
இவர் பெரிய ஊழியக்காரர், இவர் உங்கள் தேசத்து உங்களுடைய பட்டணத்துக்கு வந்திருப்பது நிமித்தமாக இந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு எல்லாரும் கைதட்டி வரவேற்போம் அப்படின்னு. அன்னைக்கு அதே ஆவியை பவுல் சபிச்சான். இன்னைக்கு அப்படி ஒரு ஆவியுடையவங்களை கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்க போயிட்டு இருக்கிறோம்? வேதத்துல 7 காரியங்கள் உலகத்தை பற்றி இருக்கு. உலகத்தின் வேஷம், உலகத்தின் ஆவி, உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் அறிவு அப்படின்னு 7 காரியம், உலகத்தின் ஞானம் அப்படின்னு 7 காரியம் இருக்கு. பிரியமானவர்கள், இது சபையில் இருக்கா இல்லையா? உலக நவீய ஞானம் இல்லையா? உலகத்தின் வழிபாடு இல்லையா? உலகத்தின் பாரம்பரியம் இல்லையா? யோசித்து பாருங்க. இப்போ உலக சபைக்குள்ள தானே இருக்குது. நான் உலகத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லங்கிறாரு. எங்கேயோ இடிக்குத, அந்நிய பாஷை இருக்கு. அந்நிய பாஷை பிளஸ் உலகம் இருக்குமானால் உள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி? அந்நிய பாஷை பிளஸ் உலகத்தின், பவுல் சொல்றாங்க உலகத்தின் ஆவியே பெறாமல் அப்படிங்கிற. சிந்திக்கிறதுக்காக பகிர்ந்து கொள்றேன். இன்னைக்கு ஆர்கனைசேஷன் வர்சஸ் ஆர்கனைஸ். பவுல் அந்தியாவிலிருந்து போய் ஏசியாவில் நிறைய சபைகளை நிறுவினார். ஆனால் அந்த சபைகளெல்லாம் அந்திய சபை கிளைச்சபைகளா அப்படி நான் பைபிளில் வாசிக்கலையே. அந்தியாவில் இருந்த சபைகள் எல்லாம், சாரி, ஏசியா மைனர், சிறிய ஆசியாவில் இருந்த சபைகள் எல்லாம் அந்திய சபையுடைய கிளைச்சபைகளா? இதெல்லாம் பவுலுடைய கிளைச்சபைகள், இதெல்லாம் பர்னபாவுடைய கிளைச்சபைகள், இவைகளெல்லாம் பேதருடைய கிளைச்சபைகள். பேதர் தான் இதுக்கு வந்து சீஃப் பாஸ்டர், பவுல் தான் அதுக்கு சீஃப் பாஸ்டர். அப்படி எங்கேயாவது ஆர்கனைசேஷன் நான் பைபிளில் பார்க்கலங்க. அப்படி நான் பைபிளில் பார்க்கல. இன்றைக்கு நம்ம ரொம்ப மோர் கீன் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், சென்டர் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர், சென்டர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், ஏரியா பாஸ்டர், இதெல்லாம் பைபிளில் இல்லையே. ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர். இந்த பாஸ்டர் யார் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அந்த சபைக்கு அந்த தேவன் அவரை பாஸ்டராக வச்சிருக்கிறாரு. எனக்கு பிடிக்கலை, இல்லை அந்த சபையில் உள்ள ஒரு பணக்கார விசுவாசி ஒரு பெட்டிஷன் போடுறான், இல்லை அந்த பாஸ்டருக்கு அங்கே இருக்க ஒரு சிஸ்டருக்கும் ஒரு தொடர்பு ஆயிடுது, ஒன்று நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? கேத்தலிக்கில் இருக்கு, ப்ரோட்டஸ்டன்டில் இருக்கு, அதிலிருந்து நம்ம பிரிந்து வந்தோம். இப்போ இங்கேயும் ஒரு போப் இருக்காருன்னா புரியலை, எனக்கு புரிஞ்சுக்க விரும்பலை. என்னுடைய மூளை கெட்டின வரைக்கும் இது வேதத்தில் இல்லை. கேட்டால் ஜெத்ரோ ஃபார்முலான்னு ஒரு பாஸ்டர், நான் சிரிச்சிட்டேன். நானும் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஜெத்ரோ அந்த ஃபார்முலாவை சொல்லுவார், இப்படி எல்லாம் நீ வச்சா இவர்களை கானானுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அவர் சொன்னதில் ஒரு பேர் கானானுக்கு போகல, ரெண்டு பேரை தவிர. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ரெண்டு பேரை தவிர ஒரு பேர் காணானுக்கு போகலை, அது ஃபெயிலியர் ஃபார்முலா. இவ்வளவு தூரம் நமக்கு அறிவில்லை, ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். கர்த்தர் சொன்னாருன்னா பரவாயில்ல, ஜெத்ரோ சொன்னான் மோசைக்கு இப்படி இப்படியெல்லாம் வச்சா நீ இவர்களை காணானுக்கு கொண்டு போகலாம், போனானே காணானுக்கு. நமக்கு ஒரு மூளை இருக்கு இல்லையா, யோசிக்க முடியுது இல்லையா? நேற்று ஒருத்தர் கேட்டாங்க, இந்த டாபிக் போட்டிருக்கீங்களா, யாரை திட்ட போகிறீங்கன்னு. யாரையும் திட்டலை, என் கேள்விகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது என்ன ஆவி? இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் உண்டா? பிரான்ச் சர்ச்சஸ், சீஃப் பாஸ்டர், ஹாஃப் சீஃப், குவார்ட்டர் சீஃப், ஏர் மார்ஷல், சீஃப் மார்ஷல், இப்படிலாம் வேதத்தில் நம்ம பார்க்கலையே. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து சீஃப் பாஸ்டர் பீட்டர், இதுக்கெல்லாம் சீஃப் பாஸ்டர் பால், இதுக்கெல்லாம் சீஃப் பாஸ்டர் பர்னபாஸ், அப்படி பிரிச்சிருந்த மாதிரி தெரியலையே. எத்தனை சீஃப் பாஸ்டர்ஸ் இருக்க முடியும்? அவர் ஒருத்தர் தானே சீஃப் பாஸ்டர், பிரதான மேய்ப்பன் அவர் ஒருத்தர் தானே. இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வருகிற கேள்விகள். இன்னும் அநேக இடங்களில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ளே இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்,
ஒரு பெரிய சபையில் நடந்ததாக கேள்விப்பட்டேன். அவங்ககிட்ட உதவி வாங்குறவங்க மாதம் இத்தனை பேரை ஞானசாந்தி கொண்டு வரணும், அந்த வருஷம் முடிவுக்குள்ளே இத்தனை பேரை கொண்டு வந்துடணும் டார்கெட். அப்போ தான் அவங்களுக்கு அந்த உதவி தொகை. இது பாஸ்டர் என்ன சொன்னார், அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன சொன்னார், அசோசியேட் பாஸ்டர் என்ன சொன்னார், அவர் ஏரியா பாஸ்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டார்லாம் எனக்கு தெரியாது, நான் புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரூ சபையில் ரூல் வச்சுட்டாங்க. இவன் அங்கே ஒருத்தர் அந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறார், அவருக்கு மாதம் ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஏதோ 3000 நம்ம உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ 3000 வேணும்னா அவர் அந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 20 பேரை ஞானஸ்தானத்துக்கு கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு. இவர் எத்தனை பேரை கொண்டு போயிட்டாரு, 18 பேரை கொண்டு போய் முக்கிட்டார். இப்போ அவருக்கு அடுத்த வருஷம் முழுசும் இந்த 3000 ரூபா உதவித்தொகை வேணும்னா இன்னும் 2 பேரை அவர் குறைஞ்சது முக்கிய ஆகணும், வேறு வழியே இல்லை. பாவம் ஏழை மனுஷன் ஊழியத்துக்கு வந்துட்டாக்குனால ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தான், என்ன பண்ணுறது, மாதம் 3000 ரூபா கட் ஆகிடுது. ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்துகிட்டு இப்போ குடிச்சிக்கிட்டு இருப்பானே ஒருத்தன், ஏறே வாடா இன்னொருத்தரவே, ஆ 100 ரூபா தாரண்டா வாடா இன்னொருத்தர ஞானஸ்தானத்துக்கு அப்படின்னு திரும்ப கூப்பிட்டு போய், ஏன்னா டார்கெட்டை ரீச் பண்ணணும், 12 பேர் ஞானஸ்தானம் எடுத்து ஆகணும், அப்போ தான் அடுத்த வருஷம் காசு. ஸ்ட்ராட்டஜி இல்லையா, இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை சர்ச் பிளான் பண்ணணும், 20 இதெல்லாம் செய்ய போறோம், அப்ப 20 வரைக்கும் சத்தியமா ஆண்டவர் வரமாட்டாரா? ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டீச் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, ஊழியம் செய்யற ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா மாத்தணும், ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ ஏசு சிலுவையில் செத்துருக்கவே வேண்டாமே, பைத்தியகரத்தனும் அவர் வேறு சிலுவையில் செத்து ரத்தம் செஞ்சு, நம்ம தான் ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆத்மாக்களை கிறிஸ்தவங்களை மாற்றுறதுக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு பெந்தகோஸ்த உலகம் முழுச்சும் செமினார் செமினார் செமினார், ஸ்ட்ராட்டஜி சர்ச் குரோத் செமினார். அப்புறம் ஆமாம், நீ மத மாற்றம் செய்கிறவனை தடை பண்ணுவேனா, ஏன் நம்ம கோவப்படுறோம், நம்ம தான் அப்படியாவது ஆளை பிடிச்சி உள்ளே கொண்டு வரணும் தானே செய்கிறோம், அவனை மாற்றலையே. இதுக்கு முன்னால் கிறிஸ்துமஸ் தீபாவளி கொண்டாடுனா கிறிஸ்மஸ் கொண்டாடுறான், இதுக்கு முன்னால் தீபாவளிக்கு நகை வாங்கினவா இப்போ கிறிஸ்மஸுக்கு போய் நகை வாங்குற, இதுக்கு முன்னால் தீபாவளிக்கு அதிரசம் வடை சுட்டவா இப்போ கிறிஸ்மஸுக்கு கேக் வாங்கி திங்கிற, நம்மளாம் கிறிஸ்தவங்களாகிட்டோம், கேக் தான் செய்வோம். அதுக்கு முன்னால் மல்லிகான்னு இருந்தவள முழுக்க எடுத்து ஜாஸ்மின் மாற்றிட்டோம், பெரிய மாற்றம் பண்ணிட்டோம், மாற்றம். லக்ஷ்மின்னு ஒருத்தர் இருந்தாயா, ஒரு அவர் டாக்டர் வந்தாங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்டேன், லிடியான்னாங்க, பிராமண வகுப்பை சேர்ந்தவங்கன்னு கேட்டேன், என்னங்கம்மா நீங்கள் முந்தி என்னம்மா பேருன்னு, என் முந்தி என் பேர் லக்ஷ்மின்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா அந்த அம்மா அந்த தேவதை பேரை விட்டுட்டு இந்த தேவதை பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன், அது ஒரு தேவதை பேர், இது இன்னொரு தேவதை பேர், லக்ஷ்மியை லிடியாவை மாற்றிட்டா கிறிஸ்தவங்களாயிட்டாங்களா? ஒருத்தர் தீன் பிரகாஷ் கொடைக்கானலில் மீட் பண்ணேன், இப்போ அங்கே வந்து மிஷினரியாக இருக்காராம் வட இந்தியர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேர் என்னன்னு கேட்டேன், டிமட்சி அப்படின்னார். டிமட்சினா என்னன்னு கேட்டேன், தெரியாதுன்னார். முன்னால் அவங்க பேர் என்னன்னு, டீன் பிரகாஷ்னர். ஏங்க உங்கள் பேரை மாற்றிட்டீங்கன்னு, அது வந்து உலகத்து பேருன்னு எங்கள் பாஸ்டர் மாற்றிட்டார். டீன் பிரகாஷ்னா என்னென்ன, டே லைட்னர். எங்கள் டே லைட்டுங்கிற பேரை டிமட்டின்னு மாற்றி உங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்டேன். ஒருத்தர் பேர் சரத், அன்னைக்கு அவர் பேரை சாத்ராக்குன்னு மாற்றிட்டாங்களாம். நான் கேட்டேன், சாத்ராக்குன்னு என்ன தெரியுமாண்ணா, தெரியாதுன்னு. யோ சரத்னா நம்ம ஒரு பேர், சாத்ராக்குன்னா பாபிலோனிய பேரியா, நேபுகாத் நேச்சர் யூத ஆட்களுக்கு வச்ச பேரியா, சாத்ரா கிறிஸ்தவ பேர் கிடையாது. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கண்ணே. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல எவ்வளோ இப்படிப்பட்ட ஆட்களை மாற்றுறது, பேரை மாற்றுறது, நம்ம கூட்டம் சேர்க்கறது, அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கு க்ரோத் செமினார் என்று இந்த ஆள் சேர்க்கறதுலே போயிட்டு இருக்கிறோம். என்னோட பெரிய ஊழியர் சொன்னார், பரிசுத்தமாக்குறது கர்த்தருடைய வேலை, அதெல்லாம் பேசாதீங்க, சீஷராக்குங்க, சபைக்கு வர சொல்லுங்க. பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவத. பொய், ஏமாற்று, பொய்யான கிளைம்ஸ், இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், இவ்வளோ பேருக்கு பேசினேன், அங்கே கண் திறந்துச்சு கால் வந்துச்சு,
நடக்கி என் உடைத்த நடந்திருக்கு. நான் பொய் சொல்ல, அதாவது எல்லாமே பொய்ன்னு சொல்லல. நடந்த வருஷம் அப்பா சுந்தரம் என்கிட்ட சொன்னது, உலகம் முழுசும் பெரிய அற்புதங்களை செய்கிற ஒரு ஊழியர் பாஸ்டர் ஜே எஃப் ரோலன்ஸ் சுந்தரையாட்ட சொல்லி சுந்தரையா என்கிட்ட சொன்ன. இவர் அமெரிக்காவிலேருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் மீட்டிங் நடந்தது. அப்போ இவ்வளோ பெரிய மீடியா கணினிலாம் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவில் இவர் மீட்டிங் நடத்த போகிறார். இதோ கண்ணியை நிரம்பி சில பேர்களை சொல்லாமல் இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பிரசங்க நடந்த சம்பவம் கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறேன். அமெரிக்காவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இவர் கூட்டம் நடத்த போகிறார். உங்களை ஒரு சிலருக்கு நினைவு இருக்கும் ஜோகனஸ்பர்க் படுகொலை சம்பவம், யாராவது கேள்விப்பட்ட நினைவு இருக்கா? ஜோகனஸ்பர்க் நடந்த பெரிய சமூக, அதாவது இன கலவரம் நடந்தது நினைவில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த காலகட்டத்தில் இவர் சவுத் ஆப்பிரிக்கா வர்றாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் கூட்டமே நடத்த முடியல. சவுத் ஆப்பிரிக்காவில் இவர் கூட்டம் நடத்தலை. ஆனால் அமெரிக்காவில் உள்ள அவருடைய பத்திரிகையில், அமெரிக்காவில் உள்ள அவருடைய பத்திரிகையில் இவர் ஆய லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க ஜனங்களுக்கு பேசுகிற படங்கள் வெளியாயிடுச்சு. என்னாச்சு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கல, என்ன நடந்துடுச்சு? அமெரிக்காவில் இவர் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பேசுகிற படங்கள் வெளியாயிடுச்சு. நான் எல்லார் பேரையும் சொல்ல முடியும். ஏன்னு சொன்ன சுந்தரையா நடந்தது. இதுக்கு முன்னால் எங்கேயோ எடுத்த கிளிப்பிங், நமக்கு என்ன ஆப்பிரிக்காக்காரன் முகம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னால் எடுத்த கிளிப்பிங்ஸை அவங்களுடைய மீடியா டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து எல்லாம் படம் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டார். வந்த இடத்துல கூட்டம் நடத்த முடியல. இவர் தங்கியிருந்து கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு ஆப்பிரிக்காவில் தங்கியிருந்துட்டார். ஆனால் அந்த காலத்தில் இந்த தொலைத்தொடர்புலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழைய படத்தை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் சொல்லிட்டு போயிருக்கார். இவர் இங்கே மிராக்கிள் மீட்டிங் நடத்த வர்றார். இந்த சம்பவம் பாஸ்டர் சுந்தர் எழுத்தின்படி தெரியும். அவர் இந்த கூட்டத்துக்கு போவாரா என்ற கூட்டம் அன்றைக்கு தான் சொன்னார். குரலர் பார்க்குறாங்க, ஊமியர்கள் பேசுகிறாங்க, முடவு நடக்க பொய் எல்லாம்னார். இப்போ நான் எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. என் மீட்டிங்கில் கூட கண்ணு தெரியாது, அவங்களுக்கு கண்ணு திறந்துருக்குது அப்படின்னு. அப்படியா? அது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் கூட வந்து சொன்னது. பிரியமானவர்களே, மிராக்கிள் நடக்கு. ஃபால்ஸ் கிளைம்ஸ். ஏசிய ஊழியத்திலேருந்து ரெண்டு பேர் ஒரு ஹேண்ட்பில் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் திரளான கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அந்த ஹேண்ட்பில் இருக்கு. நேருக்கு நேராக கேட்டு, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்கே பேசுனீங்கன்னு. இல்லை இல்லை, அது நாங்கள் பேசின மீட்டிங்கில் க்ரௌடு வந்து வேறு கிளிப்பிங்ஸ். ஏங்க இதெல்லாம் பல்லவத்துக்கு போகுமா? பல்லவத்துக்கு போனால் பல்லவம் பல்லவமாக இருக்குமா? சாதாரணமாக நடக்குது. சாதாரணமாக நடக்குது. சாதாரணமாக போய் பேசுகிறாங்க. பிரியமானவர்கள், போய் ரிப்போர்ட் கேட்குறாங்க ஸ்தாபன தலைவர்கள். அந்த ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட் எழுதுறாங்க. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம் ஆக்கி நீ கந்தங்க மேற கடலில் பங்கடைவாங்கன்னு வேதம் சொல்லுது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். நான் அந்த பெண்டெகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறேன். பொய்யும் பேசுகிறேன். அப்படியானால் நான் யார்? இந்த மரம் என்ன? பிரியமானவர்களை, குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். பெர்வர்ஷன்ஸ், நான் பிப்ளிக்கல் டாக்ட்ரின்ஸ். பைபிள் இல்லை. அதை எனக்கு நான் வெளில கொடுத்தது எனக்கு விருப்பமாக இருக்கலாம். என் சபைக்கு நான் யூனிஃபார்மாக சொல்லலாம். என் பைபிள் காலேஜில் தான் யூனிஃபார்ம் நான் சொல்லலாம். ஆனால் அது ஒரு டாக்ட்ரின், அது ஒரு உபதேசம், அது பைபிளில் இல்லை. மருந்து எடுக்கக்கூடாது, திருமணம், இப்படி நிறைய சொல்லிட்டே போகல. நான் பிப்ளிக்கல் டாக்ட்ரின். இன்றைக்கி அதே மாதிரி கிருபையை பற்றி இந்த எக்ஸ்ட்ரீம், நான் பிப்ளிக்கல் டாக்ட்ரின், வசனத்தை திருச்சி சொல்கிறது. வரம்பர்களுக்கு இது தகும். யாரை சொன்னார், யாரை பற்றி சொல்லியிருக்கு, இதெல்லாம் இல்லாமல் உபதேசங்களை உருவாக்குவது. குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் இல்லாத மெகா சர்ச்சஸ். ஒரு மேய்ப்பன்
அவனுக்குரிய ஆடுகள் என்று இல்லாதபடி பெரிய ஸ்தாபனம் வச்சிரு. அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், அந்த ஒரே ஒரு லீடர். அந்த லீடர் கொண்டு ஆன பிறகு அந்த சபை கொலாப்ஸ் ஆகிடுது. நம்ம தனியாக படித்திருக்கிறோம், பில்டிங்ஸ் பில்டிங்ஸ் தென் சர்ச்சஸ். பெரிய மானுமெண்டாக கட்டணும், அதே தான் கான்சன்ட்ரேஷன். இப்படி கட்டணும், அப்படி கட்டணும், இங்கே லேண்ட் வாங்கணும், அங்கே லேண்ட் வாங்கணும், இன்னும் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் கட்டணும், இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், ஸ்டேஜ் இப்படி இருக்கணும், இப்படி மைக் இருக்கணும், எல்லாம் சரி, தப்பே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு விசுவாசிகளை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு அந்த பேர்டன் இருக்கா? வாட் டு வி பில்ட்? வி பில்ட் எ ஸ்ட்ரக்சர், எ பில்டிங். ஆர் வி பில்டிங் எ சர்ச்? சர்ச் இஸ் த பிலீவர்ஸ். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். பிரியமல்லே, பிரியமல்லே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபோக்கஸ் மிஸ்ஸிங் ஆர் நோ ஃபோக்கஸ். இன்னைக்கு வருகை இருந்தால் எங்கே போவோம்? இன்னைக்கு வருகை இருக்கும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நம்முடைய ஃபோக்கஸ் இன்றைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. பிரியமானவர்களே, ஃபேமிலி பிஸ்னஸ். அந்த ஊழியக்கார நல்ல தரிசனத்தோடு வர்ற, தியாகத்தோடு வர்ற, சொத்து வருது, பூமி வருது, சாதனங்கள் வருது, இப்போ அதெல்லாம் யார் ஆள்றது? ஸோ அதெல்லாம் பிள்ளை தான் வரணும், ஏன்னா அதை சொத்தை ஆளணும். பிள்ளைகள் வந்தால் ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளை ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் நோக்கமே இந்த சொத்தை ஆள்றதுக்கு பிள்ளை வரணும். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகுது, அன்னையிலேருந்து அந்த மருமக, என்னைக்கு தனி சபை வரும்? உங்கள் அப்பா அவர் ரிட்டையர்டாக சொல்லு, ஏன்னா எவ்வளோ நாள் தான் அடிமையாக இருக்குது? நம்ம சபையை நடத்துவோம். பிரியமா, அவனுக்கு அந்த தரிசனம் இல்லை, அந்த பாரம் இல்லை. நல்ல பிஸ்னஸ் டாக்டிக் தெரியும், அப்பாவோட நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், அப்பாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். நிறைய செமினார் போயிருக்கிறான், சர்ச் க்ரோத் செமினார் போயிருக்கிறான், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரியும். அதை விட சர்ச்சை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். தாத்தாவோட அப்பா, அப்பாவோட பேரன், தாத்தா 8 அடினா அப்பா 16 அடி, அப்பா 16 அடினா பேரன் 32 அடி பாய முடியும். ஆனால் அந்த தாத்தாக்கு இருந்த விஷன், அந்த பேஷன், அந்த மிஷன் லாஸ்ட். நம்ம ஒரு ஸ்தாபனத்தோடு ஐடென்டிஃபை ஆகிட்டோம், அந்த ஸ்தாபனத்தோட்டு வெளியே வர விரும்பலை. ஒரு நாள் ரோமன் கத்தோலிக்கை விட்டு வெளியே வந்தோம், ஒரு நாள் சிஎஸ்ஏ விட்டு வெளியே வந்தோம், லூதர்னை விட்டு வெளியே வந்தோம். ஆனால் இன்றைக்கு இதே தவறுகள் இருக்கிற இடங்களை பார்க்குறோம். அவர்களை விட்டு விலகி ஓடி இவர்களோடு சேர்ந்துகொள் அப்படின்னு இருக்குது. அவர்களை விட்டு விலகி ஓடி இவர்களோடு சேர்ந்துகொள். யாருமே சரியில்லை அப்படின்னா இந்துவா போயிடுங்க. யாருமே சரியில்லைன்னா அப்புறம் நம்ம என்னத்துக்கு? சரி, நீங்களா சரியா ஒரு சபை ஆரம்பிங்க. அவர்களை விட்டு விலகி ஓடி இவர்களோடு கூட சேர்ந்துகொள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெந்தேகோஸ்த சபைகள் குடும்ப வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிறைய நான் பைபிளிக்கல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். நான் சொன்னது போல் முன்பே சொல்கிற ஏரியா பாஸ்டர்ஸ் இப்படிலாம் ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் நாட் இன் த பைபிள். வேதத்தில் இல்லாத அநேக காரியங்களை பின்பற்றுகிறோம். பேசிக்ஸ் லாஸ்ட். ஹோலினஸ், ஃபெய்த், ட்ரூத், ப்ரேயர், ஃபாஸ்டிங். எதற்காக இந்த பெந்தேகோஸ்த வாழ்க்கை வந்துச்சோம்? மூன்றாக சொன்னால், பரிசுத்த ஜீவியம், பக்தி மார்க்கம், ஆத்ம பாரம் போயிடுச்சு. அந்நிய பாஷை இருக்குது. பரிசுத்த ஜீவியம் ஜீரோ, பக்தி மார்க்கம் கிடையாது. முந்தையெல்லாம் அந்த ஒரு பேர்ட்ஸ் குத்தினா ஒரு பெரிய சந்தோஷம், சைக்கிளில் வசனம் வச்சா சந்தோஷம். இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு போறதே கேவலமாக இருக்குது. எல்லாம் மொபைலில் இருக்கு. மொபைலில் பைபிள் வைத்திருக்கிறத ஒரு பரிசுத்த வேதாகமத்துக்கு ஈக்குவல் ஆக்காதீங்க. அந்த பைபிளில் தான் எல்லா மூவிஸும் இருக்குது. அந்த மொபைலில் தான் எல்லா மூவிஸும் இருக்குது. அந்த மொபைலில் தான் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்த நான்சென்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பைபிளில் தான் எல்லா ஆபாச படம் இருக்குது. உங்கள் குடும்ப படம் இருக்குது. எல்லாம் அந்த மொபைலில் இருக்குது. அந்த மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் பைபிள் இருக்குது. அது உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு ஈக்குவேட் பண்ணாதீங்க. ஏதோ அதில் படித்துக்கொள்ளலாம். பைபிளை தூக்க வெக்கமாக இருக்குது.
பக்தி உள்ள முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வெக்கமா இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட என்ன நம்ம ஸ்டைல் ஆஃப் சேர்ல போய் உட்கார்றவங்களதான். யாராவது வெளிவீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்து வச்சாங்கன்னா பெரிய ஜெபம் பண்றோம், சாப்பாட்டு ஆண்டவரே இந்த ஆகாரத்தையும் ஆசீர்வதியும், இந்த சிக்கனை ஆசீர்வதியும், இந்த பிரியாணி ஆசீர்வதியும், சூப்பை ஆசீர்வதியும், படைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஒரு குட்டி ஜெபம் பெரிய ஜெபம் பண்றோம். நம்ம வீட்டில் மூணு நேரம் சாப்பாடு போடுறாங்க, ஆண்டவரே படைத்த கருத்து ஆசீர்வதியும் எனக்காக வீட்டில் சொல்லி ஜெபிக்குமா? இதுக்கு என்ன ஆவின்னு சொல்ல தெரியல. இன்னொரு வீட்டில் இன்னொருத்தி சமைச்சு போட்டால் படைத்த கருத்து ஆசீர்வதிக்கும், நமக்கு சமைச்சு போ வீட்டில் சமைச்சு போட்டால் ஜெபம் பண்ண வேண்டாம். எல்லாமே மனுஷன் வேஷமாக தெரிகிறான். அந்த ஜெபம் இன்னொரு பெரிய வேஷம். அதை மைக்கை கொடுத்து ஜெபம் பண்ணடான்னு சொல்லிட்டா போதும். இழு இழு இழுன்னு இழுத்து ஏவப்பட்டவங்க ஜெபிங்கன்னா யாருக்கும் ஏவுதல் வராது. ஆனால் மைக்கை கையில் கொடுத்து முன்னால் கூட்டு அது எந்த ஆவி ஏவுமோ தெரியல. எல்லாம் ஆவியில் செய்கிறோம், ஆவியில் செய்கிறோம்னா அது எந்த ஆவி? முட்டி போட்டிருக்கும் போது ஏவுதல் வரல. நிறைய பேருக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், எனக்கு ஜெபிக்க ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. சிலருக்கு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சான்ஸ் வேணும், சாவு வீட்டுக்கு போனாலும் சான்ஸ் வேணும், அட்லீஸ்ட் அந்த கல்லறையில் இறக்கும் போதாவது ஒரு சான்ஸ் வேணும். உனக்கு சான்ஸ் வரும்போது நீ உள்ள போ, அதுக்கு முன்னாலே ஏன் சான்ஸ் வேணும் சான்ஸ் வேணுங்கிற? எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. ஜெபம் பண்ணுறது ஒரு சான்ஸ் ஐயா. ஜெபம் பண்ணுறது நம்மளும் கடவுளும் பேசுறது என்ன, அது என்ன ட்ராமாவா? வைக்க எங்கள் பரலோக பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணி நடித்தாதான் அது ஜெபமா? கூரையை தாண்டுமாயா அந்த ஜெபம்? ஆண்டவர் கேட்பாரா? கேட்டாருன்னா அது ஆண்டவரா? அது சம்பிரதாயம், டிராமாவில் ஒரு சீன். அது அடக்காராதனையில் ஒரு சீன். அது நம்ம ஜெபம் பண்ணலன்னா அந்த பிரேதம் உள்ள போகாதா? இல்லை நம்ம ஜெபம் பண்ணி தான் உயிரோடு வரப்போறான்னு ஒருவேளை வர்றதும் வராமல் போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, பேசிக்ஸ் ஆர் லாஸ்ட், பேசிக்ஸ் ஆர் லாஸ்ட். நோ ஹோலினஸ், நோ ட்ரூத், நோ பேர்டன் ஃபார் பெரிஷிங் சோல்ஸ். ஆத்ம பாரம் இல்லை தெருல நின்று நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியும். பிளாட்ஃபார்ம் போட்டால் தான் பிரசங்கம் பண்ண முடியும், ஓப்பனரில் பேச முடியாது. நிறைய பேருக்கு இப்போ ஓப்பனரில் முடியவே முடியாது. அருமையான என்ன பண்ணுறா சொல்கிறாங்க, அசாம் போனேன் ஓப்பனரில் பேசுனேன்னு சொல்லி. இப்போ சான்ஸ் கொடுத்தா தெருல நின்று பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு மேடை போட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சா தான் பிரசங்கமே வரும், தெரு பிரசங்கம் வராது. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன், ஆலையில் ஒரே மைக்கில் இருக்கு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டியூப்ல இருக்கு, ஒரு ஆள் வரல. அந்த ஊழியர் ரொம்ப வருத்தப்பட்டார். பாஸ்டர் நான் நோட்டீஸ்லாம் போட்டேன், யாருமே வரலன்னாரு. மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு எப்படியாவது ஆள். ஐயா நீங்கள் ஒன்றும் ஆள்லாம் கொண்டுற வேணாம், நான் பேசுகிறேன். யாருமே இல்லை, எப்படி பேசுவீங்க என்னாரு. நான் தெரு பிரசங்கத்தில் பேசி பழகியிருக்கேன், நான் வெறுமனே கத்துவேன், ஒரு பேப்பரை மடித்து வச்சு கத்தியிருக்கிறேன், மெகாஃபான் வாங்கி கத்தியிருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ அழகாக மைக் செட் போட்டிருக்கீங்க, நான் பேசுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிரவுண்டில். பிரியமானவர்களே, நெல்லை மாவட்டத்தில் வெறும் கிரவுண்டில் அந்த கிராமத்தில் பேசினேன். மூணாவது நாள் கிராமமே திரண்டு வந்துச்சு. எனக்கு தெருல பேச சொன்னாலும் பேசுவேன், இந்த இதில் பேச சொன்னேன். என்ன ஏசு வர்றாரு சொல்ல போகிறீங்க, என்னங்க இருக்குது? பேசிக்ஸ் ஆர் லாஸ்ட். நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமான இந்த கேள்வி வருது, பெந்தேகோஸ்திசம் தோத்து விட்டதா? கண்டிப்பாக பெந்தேகோஸ்திசம் தோக்கல. சத்தியமே செய்யுது, சத்தியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷைகளை பேசுகிறது சத்தியமானால் அந்த சத்தியம் நம்மளே செய்யும். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யூதா 1:3 பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தேசம் தோற்றுவிட்டது என்று அல்ல, பெந்தேகோஸ்தேசம் தோற்கவே தோற்காது. நம்ம பெற்ற சத்தியத்துக்கு,
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடுங்க. அவங்க தப்பு, இவங்க தப்பு, அங்க வந்து சன்மார்க்க ஜீவியம் இல்லை, இவங்க வந்து பொருளாசையில் நிரம்பி இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் சத்தியத்துக்காக வைராக்கியம் போராட்ட போறேன், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நான் வளர போறேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தில் நான் உறுதியாக இருக்க போறேன், எப்படி ஆகிலும் ஜீவனை பணைய வைத்து பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்ப போறேன். இன்னும் கொஞ்ச காலம் உண்டு, திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பாக எப்படி ஆகிலும் ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் ஆத்மாதாய். நம்முடைய பாரத தேசத்தில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டபடி 1904 மினி ஏப்ரகம் பூனேயில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பெற்றார். இது குறித்து நான் முன்னாலே உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அழியாத வெறும் கல்வெட்டுகளில் அல்ல, நூல்களில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே முத்திரை வெட்டாக வெட்டி வைக்கப்பட வேண்டிய அம்மையாருடைய வார்த்தைகளை உங்களுக்காக ஒரு பகுதியை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பெந்தேகோஸ்தேசம் அழிந்து போகாது. கூட்டத்தின் முடிவில் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். சிஸ்டர் பிரமி நமக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கல்வாரி மலையில் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாக எரிகிற தீபம், அணையாமல் அதை நாம் காத்திடுவோம். இங்கே இருக்கிற ஒரு சிறு கூட்டம், ஒரு சிறு கூட்டம், நம்ம பொருளாசைக்கு பின்னால் போல, நம்ம சத்தியத்தை விற்கலை, சத்தியத்தை வாங்குகிறோம், ஆத்ம பாரத்தோடு கூட இருக்கிறோம். கல்வாரி மலையில் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாக எரிகிற தீபம், அது அணையவே அணையாதீங்க. இந்த சத்தியம் அணையா விளக்கு. எந்த விளக்கை பார்த்து அவங்க அணையா விளக்குன்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஏற்றிய சத்தியம் அழியா விளக்கு. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், சத்தியம் மாறாதுங்க, சத்தியம் மாறாதுங்க. பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ள பற்றி எரியட்டும். அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டபடியினால் தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டுங்க. பிரியமானவர்களே, மின்னி ஏப்ரகம் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசித்து முடிக்கிறேன். ரிசீவிங் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் மென்ட் தட், அந்த பரிசுத்தாவியினுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது என்றால் ஃபயர் ஆஃப் காட்ஸ் லவ், ஃபயர் ஆஃப் காட்ஸ் லவ் சோ பர்ன் வித் இன் யூ தட் யூ வில் டிசையர் the salvation of souls. நமக்குள்ள அந்நிய பாஷை அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால் நமக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது, நமக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினி தேவ அன்பினாலே நம்மை நெருக்கி ஏவும். தேவ அன்பு நமக்குள்ளே பற்றி எரியும். அந்த தேவ அன்பு என்ன செய்யுமா? Within you that will desire the salvation of souls. பணக்காரங்க ரட்சிக்கப்படணும் இல்லை, பாடிக்கு பின்னால் அழுதுட்டு போற ஒரு நாயின் ஒரு விதவை, அவளை பார்த்து மனதுருகிற ஒரு இருதயம், குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறான் அவனை பார்த்து மனதுருகிற ஒரு இருதயம், பேப்பர் பொறுக்கி விற்கிறான் அவனை பார்க்கும்போது ஐயா ஆண்டவரே இவனை ரட்சிக்க மாட்டிடான்னு ஒரு இருதயம், ஹல்லேலூயா சிக்னல்ல போறோம் ஒரு ஏழை வந்து பிச்சை எடுக்கிறான் அவளை பார்க்கும்போது ஆண்டவரே இந்த அப்பாவை ரட்சிக்க மாட்டீரா என்ற ஒரு இருதயம், ஒரு திருநங்க கைதட்டி பாடி பழப்பை நடத்துறா ஐயா இந்த திருநங்கைக்கு உடைய ரட்சிப்பு வராதாவோன்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளதான் பரிசுத்தாவி இருக்குது. அந்த பரிசுத்தாவி அணைந்து போகவில்லை. இன்னும் எங்க லேண்ட் வாங்கலாம், இன்னும் எங்க சபைகளை ஸ்தாபிக்கலாம், இன்னும் எவ்வளவு ஏடு பைத்தியமா இருந்தேன் என்ன ரட்சித்தீரே, இவங்களை ரட்சிக்க மாட்டீரான். டாஸ்மாக் கடையை பார்க்கிறோம், அங்க குடிகாரன் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை குடிச்சிட்டு போறான், அரசாங்கத்தை குறை சொல்லி இல்ல எனக்குள்ள இந்த அக்கினி பற்றி எரியுமானா, என்ன ரட்சித்த இயேசு எப்படி ரட்சிக்காதா என்ற ஏக்கமும் நமக்குள்ள இருக்க மட்டுமாக
பெந்தைக்கோஸ்த் தோற்கவே இல்லை, பெந்தைக்கோஸ்த் தோல்வி அடையாது. சத்தியத்தின் சத்தம் கூட்டத்தில் இந்த அக்கினி பற்றி அறியட்டும். அதான் அந்த அம்மா சொல்றாங்க, யூ வில் அக்செப்ட் த லார்ட்ஸ் கமிஷன் டு கிவ் விட்னஸ். ஆண்டவர் எங்க வேணாலும் நான் சாட்சி சொல்றேன். அண்ட் ரியலைஸ் தட் ஹீ டு ஹூம் ஆல் பவர் இஸ் கிவன். பவர் என்கிட்ட இல்லை, எல்லா வல்லமையும் இருக்குது. எதற்காக அந்த வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் சித்தத்தை நான் செய்வதற்காக, அவர் என்னை அனுப்புகிற இடத்துக்கு நான் போவதற்காக எனக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறார். எங்கே போ சொன்னாலும் போகிறேன், என்ன பேச சொன்னாலும் பேசுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்பதற்காக அந்த அக்கினி எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் சுந்தரையா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக செய்ய வல்லவரை எப்படி, வித் ப்ரொபோஷன் டு நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. எனக்குள்ள ஒரு மெஷின் ஓடுது, எனக்குள்ள ஒரு பவர் நெருக்கி ஏவுது, என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்குது, என் கண்களை கண்ணீராக சொரிய வைக்குது, என் கால்களை அலைய வைக்குது, என் ஜீவனை பணைய வைக்குது. நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் எப்படி ஆகின சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு ஓட வைக்குது. பிரியமானவர்களே, பெந்தெகோஸ்தையும் தோல்வியா என்ற ஒரு கேள்வியோ இந்த செய்தி ஆரம்பித்தேன். நான் சொல்றேன், பெந்தெகோஸ்தேசன் தோல்வியே இல்லை. நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்தாவி அவருக்காக நம்மை எரிந்து பிரகாசிக்க வைக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை நெருக்கி ஏவட்டும். அந்நிய பாஷை பேசுகிறது, அடையாளங்களை செய்வது நமக்கென்று கூட்டம் சேர்ப்பதற்காக அல்ல, பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்புவதற்கு. இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். நம்ம எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் பிரமி, இந்த பாடலை நமக்காக பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கல்வாரி மலைமேல் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகிற தீபம், அணையாமல் அதை நாம் காத்திடுவோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. இன்றைக்கு அந்த அபிஷேகம் நம்மேல வந்து இறங்கட்டும், அந்த அபிஷேகம் நம்மேல வந்து இறங்கட்டும். எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் அழுது போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம். ஹல்லேலூயா. உன்னதத்தை நோக்கும் பாதை, என் ஃபோக்கஸ் நான் இழந்து போக மாட்டேன். எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும், என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். அவங்க தான் எனக்கு பரலோகத்தில் கிரீடங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்புவோம், அந்த அக்கினியில் நிரம்புவோம். தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை. இந்த அபிஷேக அனுபவத்துக்கு தோல்வி இல்லை. நமக்குள்ளாக அருளப்பட்ட பரிசுத்தாவியின் அனுபவத்துக்கு தோல்வி இல்லை. கல்வாரி மலையில் கொளுத்தின தீபம் தோல்வி கிடையாது.